அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வநஸ்தயீனுஹு வநஸ்தஃகிரு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சூரத்துன்நாசிலிருந்து சூரத்து துஹா வரைக்குமான குர்ஆன் விளக்கத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். அதிலே ஆரம்ப இரண்டு வகுப்புகளும் சூரத்துன்நாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் இஹ்லாஸ், இந்த மூன்று அத்தியாயங்களுடைய அதாவது மூன்று அத்தியாயங்களோடும் தொடர்புடைய சில விஷயங்களை நாங்கள் இரண்டு வாரங்களாக பார்த்தோம். இந்த வாரம் முதன் முதலாக சூரத்துன்நாசுடைய தஃப்சீரை நாங்கள் என்ன செய்கிறோம், சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். சுருக்கமாக சூரத்துன்நாஸை நாங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் இன்றைய முழு வகுப்பும் என்ன செய்யும், தேவைப்படும் என்பதனால் நான் சொன்னது போல் மூன்று சூரத்தை என்ன செய்ய முடியும் இல்லை, ஒரே வாரத்தில் முடிப்பதன் பொழுது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருப்பதனால் நாம் இன்றைக்கு என்ன செய்வோம், சூரத்துன்நாஸை பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு தஃப்சீர் எடுத்துக்கொள்வோம். அதான் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் அதான் வாய்ப்புள்ள ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அதாவது வசனத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சூராவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஐந்து வசனங்களை அதாவது உள்ளடக்கிய ஆறு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா, ஆறு வசனங்களை உள்ளடக்கிய ஒரு சூரா. இந்த சூராவிலே ஆரம்ப வசனம், நாங்கள் இதனுடைய அறிமுகம், இறக்கப்பட்ட காரணங்கள், மற்ற விஷயங்கள், தொடர்புடையவைகள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தஃப்சீர் மட்டும், அந்த விஷயங்களுக்குரிய தஃப்சீர். நான் எல்லா விஷயத்திலும் தஃப்சீரை சொல்லுகின்ற பொழுது முதலாவது மொழி ரீதியான அர்த்தத்தை அதில் சொல்லிடுவேன், மொழி ரீதியான விளக்கத்தை சொல்லிடுவேன். ஒன்று மொழிபெயர்ப்பு, இரண்டாவது மொழி ரீதியான அர்த்தம், இரண்டாவது அந்த இடத்துல குர்ஆனுடைய பாவினை என்ன, குர்ஆனுடைய பாவினை என்பதை நான் சொல்லி அதை தஃப்சீர். இதே நான் ரெண்டையும் என்ன செய்வேன், எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அவதானிக்கணும். மற்றபடி அதில் இருந்து வேற சம்பந்தம், அதோட வெளிவாரியாக சம்பந்தப்படக்கூடிய தர்பியா ரீதியான வழிகாட்டல், அது இதெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், அதெல்லாம் நம்ம போக மாட்டேன். ஏன்னா தஃப்சீருக்குள்ள நம்ம என்ன செய்யணும், சுருக்கிக்கொள்ளணும். ஏன்னா பொதுவாக தஃப்சீர் எடுத்துகிட்டு என்ன செய்கிறோம், எங்கேயெல்லாமோ போயிடுறோம், கடைசியில் அதில் அதனுடைய பாடம் எங்களுக்கு நடக்காமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பின் நாஸ், கூறுவீராக அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன், பி ரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இரட்சகனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன், அல்லது மனிதர்களுடைய இரட்சகனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதில் பிரப்பின் நாஸ் என்பது இறைவனின் மூலம், அந்த இறைவனை முன்னிறுத்தி நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அர்த்தம்தான் ஆழமான அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம யாரை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் என்றிருக்கணும். அப்போ இந்த வசனத்தில் பி என்பது மூலம், பிரப்பின் நாஸ், அதாவது மனிதர்களுடைய இறைவனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். அடுத்த வசனம் மலிக்கின் நாஸ், அவன் மனிதர்களுடைய ஆட்சியாளன், மனிதர்களுடைய ஆட்சியாளன், இலாஹின் நாஸ், மலிக்கின்றது மன்னர், இலாஹ் என்று சொல்றது வணக்கத்துக்குரியவன், இலாஹின் நாஸ், மனிதர்களுடைய வணக்கத்திற்கு உரியவன், இப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். இங்க வந்து ஜின்களும் அல்லாஹு தான் வணங்குறான், மட்டமட்ட உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹுவைத்தான் வணங்குகின்றன, எல்லாருக்கும் அல்லாஹ்தான் ஆட்சியாளன், எல்லோருடைய இறைவனும், அதாவது இந்த நம்ம யார் பாதுகாப்பு தேடுறோம், இந்த இறைவனை கொண்டு பாதுகாப்பு தேடுறோம், அவன் தான் எல்லோருடைய இறைவன். ஆனால் குர்ஆன் எப்படி சொல்லுது, நாஸ் என்ற அடிப்படையில் வருவதை பார்க்கிறோம். எனவே பாதுகாப்பு தேடுகின்றவர்களை வைத்து இது சொல்லப்படுகின்ற விஷயம், பாதுகாப்பு தேடுகின்றவர்களுக்கு மனதில் ஆழ பதியணும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதுகாப்பு, குறிப்பிட்ட இனத்துடைய பாதுகாப்புக்கு பொறுப்பு என்கின்ற உணர்வு என்ன செய்யணும், ஏற்படுத்துகின்ற அமைப்பில் அந்த வசனம் இருக்கிறது. இதில் நீங்கள் அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சூரா குர்ஆனில் கடைசியான சூராவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது தொகுப்பில். முதல் சூராவாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குது. இரண்டிலையும் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இதில் நீங்கள் பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ், லில்லாஹ் என்பது இலாஹின் நாஸ், மக்களுடைய வணக்கத்துக்குரிய இறைவன். ரப்பில் ஆலமீன், உலகத்தோருடைய இறைச்சகன் என்பது என்ன, அஊது பிரப்பின் நாஸ். அடுத்ததாக மலிக்கின் நாஸ் வருது. இந்த மலிக்கின் நாஸ் என்பது அதிலே என்னது, மாலிகி யௌமித்தீன், மலிகி யௌமித்தீன், இரண்டு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். மாலிகி யௌமித்தீன் என்றும் ஓதினார்கள், மலிகி யௌமித்தீன் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். இது எல்லாமே சேர்த்து இயாக்க நஅபுது வ இயாக்க நஸ்தயீன், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். இதே அர்த்தம் என்ன செய்யுது,
குல்லாதிபர பின்னாஸ்லையும் குல்லாதிபர பின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் அந்த மூன்று எப்படி நாம் இந்த இடத்துல மூன்று விஷயங்கள் வருகிறதோ அந்த மூன்று விஷயம் அங்கேயும் என்ன செய்கிறது பேசப்படுவதை பார்க்கிறோம். ரப்புல் ஆலமீன் என்பதில் ரப்பு என்பது பேசப்படுகிறது. அதே போல என்னது அல்ஹம்து லில்லாஹி என்பதில் இலாஹின்னாஸ் என்ற அந்த அர்த்தம் வருகிறது. அதே போல மாலிக்கியோ மித்தீன் மலிக்கியோ மித்தீன் என்பதில் மலிக்கின்னாஸ் என்பது இடம்பெறுவதை பார்க்கிறோம். இது அதை சொல்லுவாங்க தஃப்சீரில் முனாசபாத் அப்படி என்று முனாசபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. முனாசபாத்னா அந்த அத்தியாயத்திற்கும் அடுத்த அத்தியாயத்துக்கும் உள்ள தொடர்பு, அந்த ஆரம்பத்துக்கும் கடைசிக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி ஒரு முனாசபாத்னு ஒன்று சொல்லுவார்கள். எந்த முனாசபாத்தில் தொகுத்திருக்கிறார்கள் இந்த தர்த்தி பிற்காலத்தில் ஏற்பட்டதா இல்லையா என்பதில் கருத்து முரமாடு வருவதற்கே ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு என்ன அடிப்படை தெரியுமா? இது எது இந்த அதாவது இந்த அழகான முறை நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த அதாவது தொடர்பு இருக்கிறதே இது ஒரு அடிப்படையான காரணம் என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ குல் அவுது பிரபின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் இதில் அதாவது மலிக்கின்னாஸ் என்ற இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் சில விஷயங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மலிக்கின்னாஸ் அப்படி என்று சொன்னால் மனிதர்களுடைய ஆட்சியாளர் அர்த்தம். இன்றைக்கு மலிக்கு என்று சொல்லி உலகத்திலே மனிதர்களை மனிதர்கள் ஆளக்கூடியதை இஸ்லாம் தடுக்கவும் இல்லை, ஆண்டு கொண்டும் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த முல்குக்கும் இந்த ஆட்சிக்கும் இறைவன் சொல்லக்கூடிய மலிக்கின்னாசுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இறைவன் சொல்லக்கூடிய இதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை நம்ம சரியான முறையில் என்ன செய்யணும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்போ குர்ஆனில் பாருங்க, சூரத்துல் முஃமினூனில் 116வது வசனம், சூரா முஃமினூனில் 116வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக், மலிக் என்று சொல்லிட்டு அதுக்கு சிஃபத்தாக அல்லாஹு தஆலா ஹக் இடத்தை சேர்த்து சொல்றான், உண்மையான ஆட்சியாளன் உயர்ந்து விட்டான், உண்மையான ஆட்சியாளன் மகிமை அடைந்து விட்டான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக், உண்மையான ஆட்சியாளன், உண்மையிலே ஆட்சியாளன் யாரு, அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அதனால அல்லாஹு தஆலா அல் மலிக்குல் ஹக்னு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். லா இலாஹ இல்லாஹு லா இலாஹ இல்லாஹு ரப்புல் அர்ஷில் கரீம், அவன்தான் சங்கேமிக்க அரசுடைய இறைவன். அதே போன்று சூரா தாஹாவில் 114வது வசனத்தில் வருது, ஃபதஆலல்லாஹுல் மலிக்குல் ஹக், உண்மையான ஆட்சியாளர் உயர்ந்து விட்டான். இதே வசனங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், உண்மையான ஆட்சியாளன் என்ற அந்த சிஃபத்து இறைவன். அப்போ ஆட்சியாளன் என்ற வார்த்தை நாங்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் உபயோகித்தாலும் கூட உண்மையில் அது ஆட்சி அல்ல. இதை அழகான முறையில் உங்களுக்கு தெரியும், அதாவது ஷன்கீத்தி அவருடைய முக்கியமான ஒரு நூல், அதாவது அதுவா உல் பயான் என்ற ஒரு விளக்க நூல் தஃப்சீர், அது என்னென்னா குர்ஆனை குர்ஆனை கொண்டு விளங்கப்படுத்துகின்ற நூல், குர்ஆனை குர்ஆனை கொண்டு விளங்கப்படுத்துகிற நூல். அதில் அவர் சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், அதாவது அழகான ஒரு வார்த்தை பாருங்க, அல்லாஹுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய ஆட்சியை விட்டு எப்படி வித்தியாசப்படுகிறது என்று சொன்னால், பைனமா முல்குல்லாஹி தஆலா முல்கு ஹல்கின் வ ஈஜாதின் வ தசர்ருஃப், இறைவனுடைய ஆட்சி என்பது டோட்டல் சொந்தமும் அவனுக்கு தான், உண்டாக்கினது படைச்சது அதை நிர்வகிப்பது அதை அழிப்பது ஆக்குவது எல்லாம் முழுக்கும் யாருக்கு, இறைவனுக்கு தான், டோட்டல் உரிமையும் அவனுக்கு தான் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி அல்ல, மனிதர்கள் கூட்டத்தை உருவாக்கினவங்க அவங்க அல்ல, அவர்களுடைய முழு காரியத்தில் இவர்களால் தலையிட முடியாது, முழுமையாக அழித்து விட முடியாது, முழுமையான மாற்றங்களை என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது. ஆனால் இறைவனுடைய முழுக்கு சொந்தம் என்பதை பொறுத்த வரைக்கும் உருவாக்கமே அவனால் தான், உருவாக்கமே ரப்புல் ஆலமீனால் தான், உருவாக்கமே அவனால், நிர்வாகமே அவனால், அழிப்பது அவனால, எல்லா விதமான கவனிப்பும் அவனால. அதனால தான் அல்லாஹு தஆலா மலிக்கின்றதோடு நிறுத்தாமல் எல்லா விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறான், ரப்பின்னாஸ் இலாஹின்னாஸ் எல்லா வகையிலையும் அவன் தான் எனது முழு சொந்தக்காரன். அப்போ இறைவனுக்கும் மற்ற இடங்களுக்கு நம்மளோட வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளும். இதனால தான் கிறிஸ்தவர்களாகட்ட ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த அவர் அதை என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதாவது பிரிட்டிஷை வைத்து ஒரு சின்ன உதாரணம், பிரிட்டிஷில் வந்து இன்றைக்கு ஜனநாயகம் என்ற அடிப்படையில் நடந்தாலும் மன்னர் ஆட்சி என்ன செய்யுது, மன்னர் இருப்பார் கணக்கிட்டா, அதை ஒன்று அரசியோ அல்லது என்னது மன்னரோ இருந்துட்டு இருப்பார். என்ன அடிப்படையில் அவங்க அதை செஞ்சுட்டு வராங்க தெரியுமா, உலகத்தில் யாரும் மன்னர் இல்லை, உலகத்தில் யாரும் மன்னர் இல்லை, மன்னர் ஒருவரை நியமிப்பதாக இருந்தால் மன்னராக இருப்பவன் தான் என்ன செய்யணும் நியமிக்கணும், ஆட்சியாளன் தான் என்ன செய்யணும் நியமிக்கணும். அப்போ உலகத்திலே ஆட்சியாளன் என்ற முறை உருவாகியது இறைவனால தான். எனவே இறைவன் மூலம்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். துத்தில் முல்கமன் தஷா, நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய் என்கின்ற அமைப்பில் அது ஒரு புனிதமாக நினைச்சு தான் என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து அதை
வைத்து வருகிறார்கள் என்ற இதை பார்க்கிறோம். அப்ப இது முழுக்கு வந்து இந்த முழுக்க அவர்கள் வந்து மனிதர்களுக்கு ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடியத ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதான் உண்மையில சரியானதும் அதுதான். ஆனா அதுக்கு ரெண்டாவது வைக்கிறாங்களே அதான் தவறு. எது இறைவன் தான் கொடுத்து என்ன செய்யலாம் இவர்களை புனிதமான இடத்துல வச்சிருக்கிறான்றது அதான் தவறானது. ஆனால் உண்மையில இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் அல்லாஹுத்தாலா மலிக்குல் ஹக் உண்மையான ஆட்சியாளன் என்று சொல்றான். மற்ற யாரும் என்னது உண்மையான ஆட்சியாளன் அல்ல என்பது அர்த்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல மலிக் ஆட்சியாளன் என்று சொல்ற அல்லாஹுத்தாலா சொல்வதற்கான காரணம் உண்மையான ஆட்சியான அடிப்படையில் நாங்கள் மலிக் என்று சொல்றதுக்கான காரணம் குறிப்பிட்ட இடத்துல அவர்களுக்கு உரிமையை நாங்கள் தான் கொடுத்துக்கிறோம். அவர்களுக்கு உரிமையை நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம். மற்றபடி நினைத்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு 50-60% நினைச்சாங்கன்னா என்ன நடந்துடும், அந்த முழுக்கு போயிடும். அல்லாஹ்வுடைய முழுக்க என்ன செய்யாது, அது எப்பொழுதும் அழியாது. இது முதலாக மலிக்கின் நாஸ், உண்மையில் மக்களை ஆளக்கூடியவன் ஆட்சியாளன் இறைவன் தான் என்பதை சொல்லுகின்ற அமைப்பில் இருக்குது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனிதனுக்கு ஒருவன் மீது சந்தர்ப்பம் ஏற்படுவதனால் அவன் முழுக்காக மாட்டான். குர்ஆன் வந்து சுல்தான் சொல்ல யூஸ் பண்ணும். சுல்தான், சுல்தான் என்ற சொல் என்னத்துக்கு யூஸ் பண்ண, தஸ்லீத், ஒருவர் மீது ஒருவருக்கு உலகத்தில் யாரும் இன்னொருவர் மீது எந்த விதமான அதிகாரத்தையும் செலுத்த முடியாது. ஆனால் அல்லாஹுத்தாலா தற்காலிகமாக என்ன செய்வான், சிலருக்கு அதாபாக, சிலருக்கு சோதனையாக, சிலரை அதாவது தண்டிப்ப எப்படியோ ஒரு காரணத்திற்காக கொஞ்சம் சந்தர்ப்பத்தை இன்னொரு ஆளில் கொடுத்துருவான். கொடுத்தா அவருடைய கொஞ்சம் ரகசியம் இவருக்கு போயிடும், அல்லது அவருடைய ஒரு செய்தி இவருக்கு போயிடும், அல்லது அவர் இவருக்கு கொஞ்ச நாளைக்கு கீழே வாழ வேண்டிய நிலைமை ஏற்படும். இது என்னது, சுல்தான் தஸ்லீத், இறைவன் வந்து அவருக்கு கொஞ்சம் கொடுப்பான், அதுக்கப்புறம் எடுத்துருவான். இதெல்லாம் இறைவனாக ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள. எனவே உண்மையான மலிக் யார் உருவாக்கினானோ, யார் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறானோ, யாருக்கு அதை முழுமையாக அளிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவன் தான். மற்றபடி உள்ள உண்மையான மலிக்கல். எனவே அல்லாஹ்வுதா இங்க மலிக்கின்னா சென்றதுக்கு முழு தகுதியானவனும் ரப்புல் ஆலமீன். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம அடுத்த வசனமாக இலாஹின்னாஸ், வணக்கத்துக்குரிய மனிதர்களுடைய வணக்கத்திற்கு உரியவன். இதுல யாரும் முஷாரக்கா இல்லை, இதுல யாருமே கலப்பு இல்லை. மக்கள் சொல்லிக் கொண்டாலும் கூட யாருமே இந்த இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. இதை பேரளவில் உபயோகிப்பதை கூட இறைவன் என்ன செய்யலை, அங்கே வணக்கம் என்றது எனக்கு மட்டும்தான், வணக்கம் என்பது எனக்கு மட்டும்தான் என்கின்ற அமைப்பில் சொல்லப்படுகின்ற விஷயம். இதில் இமாம் இப்னு கஸீர் அவர்கள் தனது அந்த விரிவுரை நூலில் சொல்கிறாரு, இந்த வசன அழகான வசனம் முழு இந்த குல்லாதுபு ரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ், இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு சுருக்கமான விஷயம் சொல்கிறார். ஹாதிஹி தலாசு சிஃபாத்தி மின் சிஃபாத்தி ரப்பி அஸ்ஸவஜல், அல்லாஹுடைய பண்புகளில் இது மொத்தம் மூன்று பண்புகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. அர் ருபூபியா, வல் முல்கு, வல் இலாஹியா. அர் ருபூபியா, படைத்தவன் பரிபாலிப்போன் நிர்வகிப்போன் இறைவன் செய்தியையும், அதே போல வல் முல்க், ஆட்சியாளன் அவன்தான் என்ற செய்தியையும், இலாஹியா, வணக்கத்திற்கு தகுதியானவன் அவன்தான் என்ற மூன்று இந்த செய்தியும் சொல்லப்படுகிறது. ஃபஹுவ ரப்பு குல்லி ஷைஇன் வ மலீக்குஹு வ இலாஹுஹு, அவன்தான் எல்லாவற்றுடைய இறைவனும் சொந்தம் கொண்டாட தகுதியானவனும் வணக்கத்திற்கு உரியவனும். ஃபஜமீஉல் அஷ்யாஇ மஹ்லூகத்துன் லஹு மம்லூகத்துன் அபீதுன் லஹு, எல்லா விஷயங்களும் அவனால் படைக்கப்பட்டவைகள், எல்லா விஷயங்களும் அவனுக்கு அடிமையானவைகள் என்று சொல்லிட்டு ஃபஅமரல் முஸ்தஈத். எனவே இப்படி இருக்கிற நேரத்தில் டோட்டல் எல்லாமே இறைவனுக்கு சொந்தம், எல்லாமே அவனைத்தான் வணங்க வேண்டிய நிலையில் இருக்குது, எல்லாமே அடிமை என்று இருக்கிற நேரத்தில் ஃபஅமரல் முஸ்தஈத், பாதுகாப்பு தேடுகிறவனுக்கு இறைவன் கட்டளை இடுகிறான், முத்தசிபி பிஹாதிய சிஃபாத், இந்த பண்புகளை கொண்டவனை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள், இந்த பண்புகளை உள்ளவனை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், யாரை விட்டும், இந்த ஹன்னாஸ் என்று சொல்லக்கூடிய வீண் சந்தேகங்களையும் அதாவது உணர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு, இந்த டோட்டல் ஆட்சி அதிகாரம் வணக்கத்துக்கு தகுதியானவனை கொண்டு தேடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா என்ன செய்கிறான், இந்த இடத்திலே கட்டளை இடுகிறான் என்று பார்க்கிறோம். அப்ப இப்னு கஸீர் சுருக்கமாக நம்ம இந்த மாதிரி சிஃபத்துக்களை சொல்றதுக்கே காரணம், நம்ம ஒரு ஆளை விட்டு பாதுகாப்பு தேடுறோம், யார்கிட்ட தேடணும், அவன்ல டோட்டல் அதிகாரம் செலுத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறதோ, ஏவன் அவனை உருவாக்கிறானோ, ஏவன் அவனோட சம்பந்தப்படுறான், அவன்கிட்ட தானே தேடணும், அதை உருவாக்கியவன் யாரு, படைத்தவன். எனவே அவனிடத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பாதுகாப்பு தேடுகிறோம். நான்காவது வசனமாக மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், வஸ்வாஸில் இருந்தும் ஹன்னாஸ் வஸ்வாஸில் இருந்து அதனுடைய தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த இறைவனிடத்தில் இறைவனை கொண்டு இந்த பண்புகளை கொண்டவனை கொண்டு யாரிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், வஸ்வாஸ் ஹன்னாஸை விட்டு அதனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ இந்த இடத்துல வஸ்வாஸ் ஹன்னாஸ் நாங்கள் அழகாக ஆழமாக புரிய வேண்டிய ஒரு இடம். வஸ்வாஸ் என்றது பொதுவாக எங்கள் முஸ்லீம்களுடைய பரிபாசில் எதுக்கு சொல்லுவோம்,
ஊசலாட்டம் வசுவாசாக இருக்குது. ஒரு செயல்பாடுக்கு சொல்லுவோம், சிலருக்கு நாங்களே வசுவாசன்னு பேர் வச்சுப்போம். சரியான வசுவாசன் என்னது பேர் வச்சுப்போம், சரியா? சரியான வசுவாசன் என்ன பேர் வச்சு அவன் எல்லா விஷயத்திலும் என்ன செய்வான், சும்மா சந்தேகப்பட்டு கண்டே இருப்பாண்டு. சிலர் வந்து தொழுக போகிறதுக்கு வணங்க போகிற இடங்கள் எல்லாம் போய் என்ன செய்வாங்க, அங்கே அவர் வந்து அதான் சொல்லக்குள்ள வந்திருப்பார், சலான் சொல்லக்குள்ள இவர் முதலாக தக்பீர் என்ன செய்வார், கட்டுவார். என்ன காரணம், அவ்வளோவுக்கு சந்தேகம், அது பட்டிருக்குமோ இது பட்டிருக்குமோ. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இரண்டு என்னது அந்த வேஷ்டியை கையில் இரண்டு என்ன செய்வாங்க, எடுத்து வச்சுக்கொள்வாங்க. சாரம் நம்மளை பாசையில் சொல்லணும்னா சாரம், சரியா? இதை என்ன செய்வாங்க, எடுத்து வைத்துக் கொள்வார்கள். எதுக்கு வச்சுக்கொள்வாங்க, அந்த இந்த மாதிரி உதவெடுப்பதற்காக ஒன்று ஒன்று போயிட்டு வந்தால் சந்தேகம், அது முழுசாக என்ன செஞ்சிடும், கழுவப்பட்டுரும். அப்புறம் இதை கொடுத்துட்டு தான் என்ன செய்யறது, தொலைப்போறது. இப்படியே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனால் புரிஞ்சுக்கொள்ளணும், வஸ்வாஸ் என்ற அந்த சொல் இருக்குதே, இது அர்த்தம் வீண் சந்தேகம் உண்டாக்கல் என்றதுதான். ஆனால் அரபுல நேரடி அர்த்தம் வஸ்வஸ அப்படி என்று சொன்னால், நம்ம மனதுக்குள்ள ஒருவர் வந்து என்ன மட்டும் பக்கத்தில் வந்து மெதுவாக யாருக்கும் கேட்காம எனக்கும் அவருக்கும் கேட்குற மாதிரி பேசுறது இருக்குதே, இதுக்கு தான் அரபுல வஸ்வஸ காதில் போட்டுட்டு செஞ்சுட்டா போயிட்டான்னு அர்த்தம் விளங்கிட்டா. வஸ்வஸ என்ற இதுக்கு தான், வஸ்வாஸ் என்ற அடிப்படை மொழிச்சொல்ல தான் குர்ஆன் அதை விட இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது, தாண்டி பயன்படுத்து. அரபுல வஸ்வஸ என்று சொல்றது வந்து இதுக்கு தான், காதுல போடுறது பக்கத்துல நின்றாலும் கூட என்ன செய்யாது, கேட்காது அவருக்கு ரெண்டு பேருக்கும் தவிர. ரகசியம் பேசுறது வேற, இது ரகசியத்தை தாண்டி அப்படி என்னது முணுமுணுத்துட்டு போறது, அது அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் என்ன செய்யும், விளங்கும். இப்படி பேசுவதற்கு தான் வஸ்வாஸ் என்ன செய்யறது சொல்றது. ஆனால் சுபஹானல்லாஹ், வஸ்வாஸ்ன்றது ஒரு செயல்பாடு தான், ஒருவருடைய பேரா என்ன செய்யாது வராது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, சைத்தானுக்கு அதை பேரை உபயோகிக்கிறான். குர்ஆனுக்கு மின் ஷர்ரில் வஸ்வாஸ் என்றது வஸ்வாஸின் தீங்கை விட்டும் என்றல்ல. ஏன்னா அல்லாஹ் பின்னால சொல்றான், அந்த வஸ்வாஸ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, வஸ்வாஸ் ஏற்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா இது ஒரு நாளும் வஸ்வாஸ் என்ற செயலுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லல, வஸ்வாஸ் என்ற செயல் வஸ்வாஸை ஏற்படுத்தும் சொல்லலாமா, அதாவது வேறும் வீண் சந்தேக செயல் வீண் சந்தேகத்தை ஏற்படுத்தும் சொல்ல இயலாது. அப்போ வஸ்வாஸ் என்ற அந்த சொல்லையே அல்லாஹு தஆலா யாருக்கு பேராக பயன்படுத்துகிறான், ஷைத்தானு. காரணம் மன்ப மன்ஷ எல்லாம் அவனிடம் இருந்தான், வஸ்வாசுடைய முழு அதாவது அடிப்படையும் அவனிடம் இருந்து வருவதை நாங்கள் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். வஸ்வாஸ் என்று டோட்டலாக யாரிடம் இருந்து வருகிறது, ஷைத்தானிடம் இருந்து. அப்போ அவனுடைய தோற்றம் அவனிடம் இருந்தால் என்ன செய்யுது, அது உருவாகுது. அப்போ அல்லாஹு தஆலா ஷைத்தானுக்கு வஸ்வாஸ் என்ற பேர் என்ன செய்கிறான், வைப்பதை நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இதற்கு பின்னால் நாங்கள் வந்து ஹன்னாஸுக்கு போவதற்கு முன்னால் வஸ்வாஸ் என்ற அந்த அந்த பதம் குர்ஆனில் எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பாருங்கள். வலக்கத் ஹலக்கனல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பிஹி வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலக்கத் ஹலக்கனல் இன்சான், நாங்கள் மனிதர்களை மனிதனை படைத்தோம். வனஅலம் எங்களுக்கு தெரிய, மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அவனது உள்ளம் அவனது இதயம் எதை பேசுகிறது என்பது எமக்கு தெரியும். வஸ்வசேண்டா ஒருவர் ஒருவரோடு பேசுறது ரகசியமா. இங்க வந்து மனிதனும் பேசிக்கொள்வான் தானே, மிச்சம் சீக்கிரட்டா பேசுவான். எப்படி தனக்குள்ள இப்படி நானே செய்வேன் செய்யவேன்னு சொல்லுவேன், நானே உள்ள அப்படி செஞ்சா சரில என்னென்ன சிலர் வந்து அது வாயாலையும் பேசிடுவாங்க, உள்ளத்தால் நினச்சிருக்கேன் போற வழியில் வாயால வந்துடும் அப்படியே ஏதோ பேசிட்டு போகல, அதை எப்படி செஞ்சா சரலன்னு பேசிக்க என்ன செய்வாங்க, ரோட்ல போறவங்களை காண்டுருவீங்க. இது வந்து அந்த அவனோட நோயோ எதுவுமே இல்லை, அந்த பேச்சு வெளியே வந்துடுது. இப்படி நம்ம உள்ளால வளமையா பேசிக்கிட்டு நினைக்கிறோம், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு என்ன செய்யுது பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த டோட்டல் ஹவாத்திர்கள் நமது சிந்தனை ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்குது, இதுதான் உலகத்துல உச்சகட்ட ரகசியம். உலகத்துல ரகசியத்துல உச்சகட்டம் எது, மனிதன் இங்க டிஸ்கஸ் பண்றது விளங்கிட்டா, இதுதான் உச்சகட்ட ரகசியம். அல்லாஹு தஆலா சொல்றான், அவனது உள்ளம் பேசுகின்ற அந்த வஸ்வாஸ் எங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்காங்கள ஒரு ரகசியம் உண்டு இல்லை, அது வந்து நல்லவனும் பேசுவான், நல்லவன் கெட்டதெல்லாம் பேசுவான், கெட்டவன் நல்லதே நினைப்பான். அதுக்காக அவனை நல்லவன் சமுதாயம் தீர்மானிக்காது, நல்லவன் கெட்டதை நினைக்கிறதால அவனை கெட்டவன் சமுதாயம் தீர்மானிக்காது. ஆனால் அல்லாஹ்க்கு என்னது தெரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நமது உள்ளத்துல ஓடுகின்ற எண்ண ஓட்டங்கள், அந்த எண்ண ஓட்டங்கள்ல சிலது நம்ம இப்ப என்னத்தை நினைச்சேன்னு எனக்கே என்ன செய்யாது விளங்காது, தாண்டி போனது. நீங்க என்னதை நினைக்க வந்தீங்கன்னு யாருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். நம்ம மிஸ் ஆகிட்டு நான் என்னமோ சொல்ல நினைச்சேன், நம்ம அங்கே அப்படி தான் வந்திருக்கேன், அதுபோல் திரும்பி வரவே வராது நமது வாழ்க்கையில், அது வரவே வராத சில சிந்தனைகள் இருக்கு. யாருக்கு தெரியும், இறைவனுக்கு தெரியும். அப்போ வஸ்வாஸ் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம் என்ன தெரியுமா, சும்மா யாரா சந்தேகத்தை போட்டு போகிறோன்னு வழங்கிற கூட அப்படி வஸ்வாஸ் வழங்கி வச்சுக்கிறோம். வஸ்வாஸ்னா யாரும் சந்தேகங்களை பெற வேலை தான் வேண்டும், அப்படி இல்லை. உள்ளத்தில் ஓடுகின்ற அத்தனை என்ன அலைகளையும் அல்லாஹ் தஆலா இல்லை சொல்கிறான், வன அலமு மா துவஸ் விசு பிஹி நஃப்ஸு சொல்லிட்டு وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. மனிதனுடைய அந்த அதாவது
எல்லா இதயத்திலிருந்து இரத்தம் பாய்ச்சுகின்ற, அடுத்த இரத்தம் வந்து சேருகின்ற அந்த அந்த இதுக்கு தான் வரி இது ஹபிள், ஹபிள்ன்றது. அப்போ அதுல இருந்து நம்ம இங்கே போகுதே இதால இப்படி ரெண்டு இதுக்குள்ள இந்த பிடரி நரம்பிருக்குதே அதுக்கு பக்கத்தில் இங்கிருந்து ஓடக்கூடிய அந்த நரம்புக்கு பக்கத்தில் நாம் இருக்கிறோம் அப்படி என்று அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்ம கண் முன்னால் பார்க்குறோம் அல்லாஹு தாலா அந்த இடத்துல இருப்பது என்பது எதை சொல்கிறான்னு சொன்னால் வந்து இருந்துட்டு இருப்பதை என்ன செய்யலை அல்லாஹு தாலா சொல்லி அல்லாஹு தாலா எங்கே இருக்கிறான் அல்லாஹு தாலா சொல்லிட்டான். அப்போ இது எது சொல்கிறது, கவனத்தின் மூலமும் அதை செவிமடுப்பதன் மூலம். அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நெருக்கமாக இருக்கிறான்னு சொன்னால் ஓடர் காதுக்கு வர முந்தையே இறைவனுக்கு தெரியும், வருவதற்கு முன்னாலேயே இவர் இதைத்தான் என்ன செய்கிறான் என்ற அறிவு இறைவனுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. இப்போ புரிஞ்சுக்கங்க, வஸ்வாஸ்ன்றது மிக ஆழமானது, மிக ஆழமானது. அல்லாஹு தாலா இதை வந்து அதாவது சூரா காஃபிர் 16 வசனத்தில் சொல்கிறான். இப்போ ஷைத்தான் மனிதர்களுக்கு செய்த முதல் வஸ்வாஸ், ஷைத்தான் மனிதர்களுக்கு செய்த முதல் வஸ்வாஸை பாருங்கள், சூரா ஆராஃபில் 20 வசனம் தொடக்கம் 22 வசனம். யாருக்கு செய்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அங்கே அல்லாஹ் இந்த வஸ்வாஸ்ன்ற சொல்ல தான் யூஸ் பண்ணுறான். வஸ்வாஸ் எப்படி சொல்கிறான்னா, ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவர்கள் இருவருக்கும் ஷைத்தான் இந்த உணர்வு இந்த பேச்சை ஏற்படுத்த, அப்போ ஷைத்தான் பேசுகிறான், வஸ்வஸ்ன்றது ஷைத்தான் பேசுகிறான். அப்போ இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியான ஒரு நிகழ்வாகவும் என்ன செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம். அல்லது ஷைத்தான் இப்பொழுது எப்படி மனிதர்களை வழிதவரிச்சு அது மாதிரி என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனால் ஷைத்தான் என்ன செய்யறான், வஸ்வஸ் அப்படின்னா என்ன, ஷைத்தான் நம்மளோட பேசுகிற யாருக்கும் தெரியாது, அதான் உண்மை. ஷைத்தான் நம்மளோட பேசுறது யாருக்கும் தெரியாது, அது அதுதான் நம்ம ஷைத்தான் நம்மளோட பேசுகிற வஸ்வஸ் நல்லா உத்தரவு சொல்கிறது. ஷைத்தான் என்ன பேசுகிற அடுத்தவனுக்கு விளங்காது, நம்மளோட போய் இவர் ஷைத்தான் என்னோட டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம வளமையாக ஷைத்தான் டெய்லி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இருப்பான், தின்னமும் மவுத்து வரைக்கும் என்னது டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஷைத்தானோட. அப்போ வஸ்வஸ லஹும ஷைத்தான், அவர்களுக்கு ஷைத்தான் இந்த எண்ணத்தை ஏற்படுது எப்படி, லியுபுதிய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா, அவர்களுக்கு இறைவன் மறைத்தவைகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அந்த நோக்கத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான், இந்த மாதிரி செய்கிறான், அவர்களை வந்து நிர்வாணப்படுத்துவதற்காக அவர்களை அவமானப்படுத்துவதற்காக செய்கிறான். எப்படி செய்கிறான்டா ஷைத்தான், வகால மா நஹா குமா ரப்பு குமா இறை, அது ஷைத்தான் வந்து மோலா சொல்ல அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லவில்லைன்னு சொல்லலை, அல்லாஹ் சொன்னதுக்கு விளக்கம் சொல்கிறான் ஷைத்தான். முதல் தஃப்சீர் விளங்கிட்டா, எப்படி சொல்றேன்னா, மாநகா குமார் அப்பு குமார், உங்களை இறைவன் இதை தடுத்ததெல்லாம் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்தை விட்டு தடுத்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா, இல்லா அந்த கூனா மலக்கை, நீங்கள் மலக்குகளாகி விடுவீர்கள். மலக்குகளாக இருந்து நல்லதா சரியா, நல்லது, மலக்குகளாகி விடுவீர்கள். அவு தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது நீங்கள் நிரந்தரமாக இந்த சொர்க்கத்தில் இருந்து விடுவீர்கள். இன்றைக்கு நம்ம அமல் செய்யறது எதுக்காக வேண்டி, சொருக்கத்தில் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு. அதுக்கு நீ இந்த பழம் தின்ற அந்த மரத்தை நெருங்கினாலே சரியானது, பழம் தின்றன்றது அது பெரிய ஒரு என்னது, பழம் தின்ற குரான்ல வரலையே அது ஒரு பெரிய கேள்வியாயிரும். மரத்தை நெருங்கிறது விளங்கிட்டா, இந்த மரத்தை நெருங்குற அந்த இதில் இருந்து அதில் அந்த மரத்திலிருந்து சாப்பிடுவதற்கு நெருக்கமான இறைவன் தடுத்ததற்கான ரீசன் அதுதான், நீங்கள் சொருக்கத்தில் நிரந்தரமாக என்ன செஞ்சுடுவீங்க, தங்கிவிடுவீர்கள். எதை செஞ்சால் சொருக்கத்திலேருந்து நிரந்தரமாக போக வேண்டி வருமோ அதை செய்தான் என்ன செய்கிறான், நிரந்தரமாக தங்குறன்னு விளக்கம் கொடுக்குறான். அப்போ அதுக்கான வஸ்வாசை ஏற்படுத்து சொல்லிட்டு வகாசமஹுமா சத்தியம் பண்ணுறான், இன்னி இலக்குமா லமினன் நாசகி, நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன் அப்படின்ட்டு சத்தியம் வேற பண்ணுறான். அப்போ சைத்தான்ட வஸ்வாஸ் பலமாக இருக்கு, சும்மா போகிற பக்கம் சொல்லிட்டு போகிறதில்லது, முழுமையாக அட்வைஸ் பண்ணி ஆரம்பமாக கொண்டு வந்து போட்டு மறுபடி போகிறது மறுபடி போகிறது இப்படி இருக்கும் சைத்தான். அப்போ இது வஸ்வாஸ் என்றது அவனுக்குரியதான். அப்போ அந்த அளவுக்கு செஞ்சு தான் சைத்தான் என்ன செஞ்சான், இவ்வளோ பலமான வஸ்வாசாக அது இருந்திருக்கணும். நம்ம வஸ்வாசை வீக்கன் நினச்சிக்க நிற்கிறோம், வஸ்வாஸ் தான் பலமா செய்தான் செய்தான் போட்டான்னு பக்கம் அல்லாஹு தாலா வஸ்வஸ் என்று சொல்றான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, சைத்தானுடைய அந்த வஸ்வாஸ் என்பது மிகவும் ஆழமானது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சைத்தான் தான் வஸ்வாசுக்கு அவர் தான் முழுமையா, அங்கிருந்தா மண்ப சைத்தான் தான் மனிதனுக்கு வஸ்வாசுக்கு ரீசனானவன் என்கின்ற அமைப்புல அந்த நம்ம சைத்தானை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தாலா சைத்தானுக்குரிய பெயராக வஸ்வாஸ் என்றான், வஸ்வாசை இறைவன் வர்ணிக்கிறான், அதுக்குரிய பண்பை சொல்றான். வஸ்வாசன்றப்ப யாரு, ஷைத்தான். அந்த ஷைத்தானுடைய இன்னொரு பண்பை சொல்றான், நேர் முரணான பண்பு, வஸ்வாசுக்கு நேர் முரணான பண்பு அந்த வசனத்தில் சொல்றான். அடுத்தது என்ன, ஹன்னாஸ். ஹன்னாஸ் என்பது வஸ்வாசுக்கு நேர் முரண், அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ். ஹன்னாஸ் என்ன தெரியுமா, தூரமாகிறது, தூரமாகுவனை விட்டும் பாதுகாப்பு தேடுறன்னு சொல்லலாமா. இதை நம்ம தமிழில் எப்படி மொழிபெயர்த்திக்கிறாங்க, பதுங்கி இருந்து அப்படின்னு. எப்படி பதுங்கி இருந்தது, என்னை பொறுத்த வரைக்கும் பதுங்கி இருந்துன்றது நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல, அவன் பதுங்க வேண்டிய அவசியம் இல்லை. பதுங்குறன என்ன, நம்ம கண்டு கொண்டு பதுங்க எப்படியோ கருத்து ரீதியாகவோ உண்மையாகவோ அவன் பதுங்கணும், அவன் கருத்து ரீதியாக பதுங்க வேண்டிய அவசியம் இல்லை.
அதே நேரத்தில் நம்மளை விட்டு பதுங்கோண்ட அவசியம் இல்லையா, அவன் எங்களே அவன் பார்த்து கண்டிக்கிறான், எங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பதுங்கல் என்றது அவ்வளோ பொருத்தமான ஒரு மொழிபெயர்ப்பு அல்ல. அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுக்கொள்ளணும், ஹன்னாஸ் ஹன்னாஸ் சொன்னால் எப்படி தெரியுமா, ஹனசேன தஹர பிந்தினான் மறைந்தான் அப்படின்ற அர்த்தம் வரும் அதுக்கு. ஆனால் இந்த குர்ஆன்ல இந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஹன்னாஸ் என்ற அந்த செய்தி என்ன, ஷைத்தான் வந்து வஸ்வாஸை கண்டினியூவா செய்ய மாட்டான். எப்படி வஸ்வாஸை இன்றைக்கு முழுசா எடுத்து அப்படியே இன்றைக்கு உள்ள விளங்கப்படுத்தி இவனை வந்து வழிகெடுத்து தான் இந்த ஏரியா விட்டு என்ன செய்யணும், போகணும்ன்றதெல்லாம் ஷைத்தான முடிவு இல்லை. அவனுக்கு உங்களுக்கு 60 வருஷம் நீங்க வாழுவீங்களா, இந்தா அவன் என்ன செய்வான், போவான் வருவான், போவான் வருவான், போவான் வருவான், நாங்களே டயர்ட் ஆயிடுவோம், அவன் டயர்ட் ஆக மாட்டான். கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த இடத்துலையாவது உங்களை வழிதவர செய்ய முடியுமா, அதை செய்வான். இந்த ஹன்னாஸை புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க பாருங்க, அல்லாஹ் நட்சத்திரங்களுக்கு ஹன்னாஸ் என்ற சொல்ல என்ன செய்யறான், யூஸ் பண்றான். குர்ஆன்ல பார்க்கலாம் நீங்க, அதாவது சூரத் தக்வீர்ல 15வது வசனம், ஹன்னாஸ் நேரடியா இல்லாம இந்த சொல்லிலிருந்து வந்தது, ஹனஸ் என்ற சொல்லிலிருந்து, ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ், ஃபலா உக்ஸிமு பில் ஹுன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த ஹுன்னஸ் என்றது இந்த ஹனஸ் என்ற சொல்லிலிருந்து வந்து, மறைகின்றவற்றின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். நட்சத்திரம் என்ன செய்யும், இரவில் தோன்றும் பகலில் மறையும், இதான் சைத்தான். சைத்தான் செய்வது என்ன வேண்டாம், வருவான் போவான் என்பது அர்த்தம். வருவான் மறைய வேண்டாம், அவன் நிரந்தரமான மறைவு அல்லது அவன் வருவதற்கான ஒரு மறைவு. அவன் பதுங்கியிருந்து வழிகெடுக்க வேண்டிய அவசியம் உண்டு, பதுங்கியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்க வேண்டும் அப்படின்னு தேவை இல்லை. அது அவன் போவதும் வருவதும் அவனோட செயல், எப்பையும் நீடிச்சு என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். வஸ்வாசில் ஹன்னாஸ், அப்ப ஹனசேன்றது நட்சத்திரத்துக்கு இறைவன் என்ன செய்யறான், யூஸ் பண்றான். ஹுன்னஸ் என்று சொன்னால் மறையக்கூடிய, மறையன்னா நிரந்தரமான மறைவு, திருப்பி என்ன செய்யும், வரும், மறுபடி போகும், மறுபடி வரும். இந்த அடிப்படையில் உள்ள ஒரு சொல்லுதான் இந்த ஹனச என்று சொல். இதை இன்னும் புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி இந்த ஹதீஸை பாருங்க, சஹி முஸ்லிமிலே 882வது இலக்கம், அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்போ வஸ்வாசன்னா அதை ஏற்படுத்துறதுக்கு பக்கத்தில் இருக்கணும், ஆனால் ஹனச ஹன்னாஸ்ன்றது விட்டு போகிறது நேர் எது. அப்போ அல்லாஹு தஆலா சொல்லி இவன் சிபத்து இதுதான், அவன் நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினச்சோட நினச்சிடக்கூட சைத்தான் வரமாட்டான்னு நினைக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது, வருவான், அவனோட வளமை வருவான். இன்றைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி அபூ ஹுரைராட்டேந்து போகிறான், மறுபடியும் என்ன செய்கிறான், வசையா ஊ சொல்லுங்க திருப்பி வருவான், மறுபடி போறான், மறுபடி இவன் வந்து என்ன செய்ய மாட்டான், அந்த முயற்சியில நிக்க மாட்டான். அடுத்து அந்த ஹதீஸை பாருங்க, 882 இலக்கு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், இன்ன ஷைத்தான இதா சமிஅ நிதா அபிஸ்ஸலா, தொழுகைக்கான அழைப்பை ஷைத்தான் செவிமடுத்தால், அஹால லஹு துராதுன் ஹத்தா லா யஸ்மா சௌதஹு, சொல்லாம் சொல்றாங்க அவருடைய ஓட்டம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒருத்தன் பிச்சு அட்டிச்சுட்டு ஓடுவானே காத்து வெளியாகிற அளவுக்கு, அந்த லெவலில் ஷைத்தான் என்ன செய்வான், ஓடுவான், அந்த லெவலில் என்ன செய்வான், இயற்கை அவனுக்கு உண்மையாகவே அது நடக்குமன்றாங்க சொல்லுவாங்க, ஓடுவான். இப்போ முதலாக என்ன செய்கிறான், ஹன்னாஸ், இப்போ ஹனஸ், இப்போ அவன் ஓடுறான்னு அர்த்தம் என்ன, முடிச்சிட்டான் ஹன்னாஸ், இப்போ ஓடிட்டு நிற்பானா, அதான் முடிஞ்சோடனே மறுபடி வருவான். உடனே இன்னும் டைம் இல்லை, காமத்தில் முடிஞ்சு தொழுகு முடிஞ்ச வர போக மாட்ட லெவலாம் இல்லை, அதான் முடிஞ்சோடனே அடுத்த வேலை என்ன, வாரது. அப்போ சொல்கிறாங்க அது அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஃபைதா ஸகத ரஜா, அதான் முடிஞ்சோடனே என்ன செய்வான், மறுபடி வருவான். என்ன செய்வான், சந்தேகங்களை வேறு வேறு சிந்தனைகளை ஏற்படுத்துவான். அதுக்கப்புறம் வாரது போற இதான். அப்ப வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய முறை தான் அவன் வந்து, அதாவது எங்களை இதுல வந்து மறைந்து மீண்டும் வந்து, மறைந்து மீண்டும் வந்து எமது உள்ளங்களில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவன் தீங்கிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடுவோம். ஹன்னாஸ் விளங்கிட்டா, இதான் ஹன்னாஸ் என்ற அர்த்தம். இந்த அர்த்தத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த அதாவது இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விளக்கம் சொன்னதாக, ஹன்னாஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இமாம் இப்னு கதீர் அதை பதிவு செய்கிறார், அவரே அதை பலகீனப்படுத்துகின்ற அமைப்பில் என்ன செய்கிறாரு, பதிவு செய்கிறார். என்ன செய்தினா, முஸ்னத் அபி அலால் மௌசிலி 404301வது இலக்கம், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்ன ஷைத்தான வாதிஉன் ஹத்மஹு அலா கல்பி இப்னு ஆதம், ஷைத்தான் வந்து தனது மூக்கை என்ன செய்வான்,
அப்படி என்ன ஹதீஸ் வருது? பலகீனமானது, ஆதாரமான செய்தி அல்ல. ஆதமுடைய மனிதனுடைய ஆதமுடைய உள்ளத்திலே வைத்திருப்பான். அல்லாவை அவன் ஞாபகப்படுத்தினால் ஹனச, என்ன செஞ்சிருவான், ஒதுங்கி போயிருவான். அவன் வந்து மறந்துட்டான்னு சொன்னா இதயத்தையே என்ன செஞ்சிருவான், அவனுடைய செய்திகளால விழுங்கி விடுவான். ஃபதாலிக்கல் வஸ்வாசுல் ஹன்னாஸ், ஃபதாலிக்கல் வஸ்வாசுல் ஹன்னாஸ், அதான் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் என்றது அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொன்னதா ஒரு செய்தி வருது. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி இதை பலகீனம் என்றாரு. அதை தஹ்கீக் பண்ணின ஹுசைன் சலீம் அசத் என்பவரும் இதை பலகீனம் என்றாரு. காரணம் அதி இப்னு அபி உமாரா ஜியாத் அல் நுமைரி அப்படின்ற இரண்டு பேர் வராங்க. இது பலகீனமான செய்தி. ஆனால் புரிஞ்சுக்கங்க, வஸ்வாசுல் ஹன்னாஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது, பலகீனமான செய்தி. அதே நேரத்தில் இதற்கு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது, ஆதாரபூர்வமான செய்தி. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு விளக்கம், இது வந்து ஹாக்கிமில் வருது, 3991 இலக்கத்திலே வருகிறது. எப்படி என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் இருந்து அறிவிக்கிறாங்க, கால மாபின் மௌலூதின் இல்லை அலா கல்பிஹில் வஸ்வாசு, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் உள்ளத்தில் என்ன இருக்கும், வஸ்வாஸ் இருப்பான் உண்டு, வஸ்வாஸ் இருக்கும் அல்லது வஸ்வாஸ் இருப்பான் சைத்தானை குறிக்கும். வாயின் அதாவது ஃபின்னக்கரல்லாக, அவன் அல்லாவை அது ஞாபகப்படுத்துகிற நேரத்தில், அவன் வளர்ந்து பெரிசாகி ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் என்ன, ஹனச, அவன் என்ன செஞ்சிருவான், அதாவது திரும்பி ஓடிடுவான். வாயின் ஹஃபல வஸ்வச, அதை மறந்து அவன் இருந்து விட்டால் உள்ளத்தில் என்ன செய்வான், வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவான். வஹுவ கவுலுஹு தஆலா அல் வஸ்வாசில் ஹன்னாஸ், இதுதான் அல்லாவுடைய அந்த வார்த்தை வஸ்வாசுல் ஹன்னாஸ் என்று வருது. இந்த ஹதீஸ், இந்த அதாவது இப்னு அப்பாஸோட தஃப்சீர் சஹீஹானது. அப்போ நம்ம சொன்ன இந்த விளக்கம் ஹதீஸோடு உள்ள விளக்கங்களுக்கு ஒத்துப்போவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்கள், இந்த வஸ்வாசுல் ஹன்னாஸை இந்த அர்த்தத்தில் தேடி நம்ம பாதுகாப்பு தேடி பாருங்க, அந்த சூறாவில் ஒரு வெயிட் நம்மளுக்கு என்ன செய்யும், விளங்கு, நம்மளை வந்து விட்டுட்டு வந்து மறுபடி வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வழிகெடுத்து கொண்டிருக்கக்கூடியவன், இடைவெளி விட்டு விட்டு வாரானே அவனுக்கு உற்சாகமாக இருக்கும், நமக்கு தான் என்னது சோர்வாக இருக்கும், அந்த அமைப்பில் நம்ம வழிகெடுக்கப்படுறோம் என்பதை உணர்த்தக்கூடிய வஸ்வாசுல் ஹன்னாஸுக்கு முரண் ஒன்று கொண்டு முரணான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியில் நம்ம பார்க்குறோம், நபி அவர்கள் பல வகையில் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த சைத்தானுடைய அந்த வஸ்வாசுக்கு பெயர்கள் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, ஹதீஸில் வர பெயர்கள் ஹமசாத், ஹதீஸில் வரக்கூடிய பெயர்களில் உண்டு சைத்தானுடைய வஸ்வாஸ், பல பெயர்களை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஹமசாத் அப்படின்றது. ரெண்டாவது ரிஜிஸ், ரிஜிஸ் என்ற சொல், இதெல்லாம் வேறு வேறு மொழி கருத்துள்ளதுகள், ஆனால் சைத்தானுடைய செயல்பாடுகளுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நஃபத், நஃபுஹ், இது வார்த்தைகள் நஃபத், நஃபுஹ், அதே போல் அதாவது ஹமசாத், ரிஜிஸ், அதே போல் நசுஹ், இதெல்லாம் அரபில் சொல்லப்பட்ட வேறு வேறு கருத்தில் உள்ளவைகள், ஆனால் சைத்தானுடைய இதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் இதில் பாருங்கள், இப்போ நம்ம சொல்லக்கூடிய செய்தி சூரத்துல் முஃமினூனில், குர்ஆனில் சூரா முஃமினூனில் 97-99, வகுல், நபியே கூறுவீராக, ரப்பி அஊது பிக மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், அப்படியே சொல்லுங்கள், நான் யா அல்லாஹ் உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் சைத்தானுடைய ஹமசாத்துக்களை விட்டும், ஊசலாட்டங்கள், உள்ளத்து ஊசலாட்டம் பண்ணால் நான் சொல்ல நான் யோசிக்கிறேன், ஏன்னா ஊசலாட்டம் பண்ணால் பேபிசாசிக்கு யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கு பேபி ஒரு ஊசலாட்டமாக இருந்ததுன்னு என்ன செய்கிறாங்க, அது ஒரு பேபிசாசிக்கு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஊசலாட்டம் என்ற சொல்லுடைய அசல் கருத்து அதில் மனதுக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுறது. இது குழப்பங்களையும் தாண்டி மனதுக்குள்ளே ஏற்படக்கூடிய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம இதை என்ன செய்யலாம், யூஸ் பண்ண, ஹமசாத்தி சைத்தானுடைய அந்த மாதிரியான அதாவது தூண்டுதல்கள் அந்த மாதிரியான எண்ணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே கூறுவீராக சொல்லிட்டு, வஅஊது பிக்க ரப்பி அய்யஹ்துரூனி, என்னிடத்தில் அவர்கள் சமூகம் அளிப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா வந்து குழப்பங்கள் ஏற்படுத்த குழப்பங்களை ஏற்படுத்துறது ஒத்தன் வந்து அப்படி இருக்கும், 4-5 பேர் வந்து ஏற்படுத்தினா அப்படி இருக்கும், அதனால் அவர்கள் என்னிடத்தில் என்ன செய்யக்கூடாது, சமூகம் அளிக்காமல் இருக்க பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். குர்ஆனில் வரக்கூடிய ஒரு துவா, ரப்பி அஊது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன், வஅஊது பிக்க ரப்பி ஐயஹ்துரூன், வஅஊது பிக்க, திருப்பி அதே மாதிரி வருது, வஅஊது பிக்க ரப்பி ஐயஹ்துரூன், சூரா முஃமினூனில் 97-99 சூரா முஃமினூனில் 97-99 வரைக்கும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த செய்தி நான் இன்னொரு ரிஜிஸ் பாருங்க, இப்போ பத்ர் யுத்த இஸ்லாமிய வரலாற்று நடந்த முதல் யுத்தம், இந்த பத்ர் யுத்தத்திலே அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழரோட களத்தில் இருக்கிறாங்க. இப்போ முழுமையான முயற்சி என்ன செய்வான், சைத்தான் தான், தோல்வி வெற்றி வழிகேடு அதாவது நேர்வழி இதுக்கெல்லாம் தலைகளாக பிறட்டுறது யாரு, சைத்தான் தான். இப்போ பத்ர் யுத்தத்தில் சைத்தான முயற்சி எப்படி இருக்கும், இங்கே வாரது ஒவ்வொருத்தராக பிடிச்சி என்ன செய்வான், எண்ணங்களை போடுவான், எண்ணங்களை போட்டு இது தோல்வி தான், இப்படி வெற்றி பெறலாம், இங்கே வந்து அங்கே 1000 பேர், இங்கே 300 பேர், எந்த அப்படி தானே சைத்தானுடைய, அதான் ஹமசாத்,
இது ஹமசாத்ன்றது, எண்ணங்களை உண்டாக்கி உண்டாக்கி நம்ம மூமின்களாக என்ன செய்வோம், அது கட்டுப்படும், அல்லாஹ் தஆலா வெட்டி தருவான். ஆனால் சைத்தான் விட மாட்டான், கொஞ்ச நேரத்தில் நம்ம உறுதியாகிக்கும், ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் என்ன செய்வோம், உறுதியாகிப்போம். மறுபடியும் என்ன செய்ய, ஹன்னாஸ் தானே, மறுபடியும் வருவான் வந்து இந்த வகையில் யோசிச்சுப்பார், எல்லா வகையில் யோசிச்சு 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 ரெண்டு வரலாம் வெற்றி பெற்றாலும் அவன் வேலை சரிதானே, இதுதான் சைத்தானோட எண்ணம். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு ஒரு வானத்திலிருந்து மழையை நாங்கள் பொழிவித்தோம், எதற்காக வேண்டிய, உங்களுக்கு ஒரு சிறு தூக்கம் வருவதற்காக, அதாவது உங்களுக்கு நுஆஸ் ஒரு சின்ன தூக்கம் கொண்டு வருவதற்காக. அடுத்ததாக வலி யுத்ஹிப அன்கும் ரிஜிஸ் ஷைத்தான், ஷைத்தானுடைய ரிஜிஸை உங்களை விட்டு போக்குவதற்காக. ஏன்னா இப்போ அவன் ட்ரை நடந்துகிட்டு இருக்குது, அதை விட்டு போ, சைத்தான் அங்கேயுமே என்ன செய்வான், வசவாசம் ஏற்படுத்து, என்னது, நீங்கள் 1000 பேர், இந்த 300 பேர் வெத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் 40 வருஷம் செஞ்ச யுத்தம் இருக்கு அப்படின்னு அந்த வரலாறு போட்டு அவனை என்ன செய்ய அங்கே, அப்போ இங்கே அது சக்ஸஸ் ஆகக்கூடாது. அப்போ அதனால ரிஜிஸ், இது ஒரு ரிஜிஸ் அசிங்கம் பழங்கிட்டா, இந்த அசிங்கங்களை உங்களை விட்டு அது அதாவது அகற்றுவதற்காகவும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், மழையை உங்களுக்கு பொழிவித்தான் அப்படின்ற வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, பல வார்த்தையில் என்ன செய்யுது, யூஸ் பண்ணப்படுது ரிஜிஸ். அப்போ நான் அதே போல் அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறேன், நீங்கள் அதாவது சூரா, இப்போ நான் சொன்ன வசனம் சூரா அன்ஃபாலில் 11, வயுதஹிப அன்கும் ரிஜிஸ் ஷைத்தான் வலி அர்பித அலா குலூபிக்கும் வயுதபித்த பிஹில் அக்கதாம், உங்கள் கால்களை உறுதிப்படுத்துவதற்காக, உங்களது உள்ளங்களுக்கு இடையில் பிணைப்பை ஏற்படுத்துவதற்காக, அதாவது உங்களை விட்டும் ஷைத்தானுடைய அந்த அசிங்கங்களை போக்குவதற்காக. ஏன்னா அவன் எல்லா விஷயங்களும் என்ன செய்வான், வருவான். ரசூலுல்லா சொல்கிறாங்க, ஆதமுடைய மகனுடைய எல்லா காரியங்களிலும் ஷைத்தான் ஆஜராகுவான், அவனால் முடிஞ்ச முயற்சியாக தான் எண்ணங்களை போட்டு குழப்பி வழிகெடுத்துடுறது, இதற்கு அவன் ஆஜராகுவான். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ சூரா ஆராஃபில் 200 தொடக்க 21 பாருங்க, வஇம்மா யன்ஸ, இது முக்கியமான ஒரு வசனம், வஇம்மா யன்ஸ கன்னக மினஷைத்தானி நஸ்ஹுன், நஸ்ஹுன்ற என்ன தெரியுமா, ஒரு ஊசி எடுத்து குத்துறது, சரியா, ஊசி எடுத்து குத்துறது. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்றான், சைத்தானிடம் இருந்து உங்களுக்கு ஒரு குத்துதல் ஏற்பட்டால் அப்படின்னு என்ன, இந்த மன தூண்டுதலை சொல்றான், சின்ன அப்படி ஊசி எடுத்து குத்துற நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்பட்டால் அல்லாஹுவை கொண்டு பாதுகாவல் தேடுங்கள், அல்லாஹுவை கொண்டு இந்த எண்ணங்கள் வராமல் பாதுகாவல் தேடுங்கள், இன்னஹு சமீஉன் அலீம், அவன் கேட்பவன் அறிந்தவன். ஆனா ஒன்றை புரிஞ்சுக்கங்க, பாதுகாவல் தேடினா உடனே சைத்தான் செஞ்சிருவான், போயிருவான், அதான் மிக முக்கியம், உடனே அந்த இடத்த விட்டு, அதான் கேட்ட உடனே போறான் பாருங்க, அடுத்த செகண்ட் வருவான். அப்ப நம்ம போவதற்கான உடனே உள்ள வேலை என்னது, அவுது பில்லாஹி மினஷைத்தான் ரஜீம், கிட்டே என்ன செய்ய மாட்டான், நிற்க மாட்டான். அடுத்ததாக சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன தக்கவ், இறையச்சமுடையவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்து ஒரு சுத்துதல் ஏற்பட்டால், ஒரு என்னது தாக்கம் ஏற்பட்டால், ததக்கரு, உடனே ஞாபகத்துக்கு வந்து விடுவார்கள். இப்போ உதாரணமாக இரண்டு பேருக்கு இடையில சர்ச்சை போகுது, இவருக்கு வந்து அதாவது பொறுமையை தூண்டும், குர்ஆன் வசனம் படிச்சிக்கிறார், பொறுமையாக இருக்கணும் அப்படி இருக்கும். ஆனால் அடுத்த சைடு என்ன செய்ய, இல்லை இப்படி தொடர்ந்து பொறுமையாக இருக்க கூட, அடுத்த சைடில் ஓடிக்கண்டே இருக்கும், அது சரியா, அடிச்சா தான் சரி, இதோடு முடிச்சிடணும், இப்படியான ஒரு சிந்தனை போய்கிட்டு இருக்கும். இது கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னு என்ன நடக்கும், அடிக்கிற லெவலுக்கு வந்துடுவோம். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான்டா, இது தூண்டுதல், யார தூண்டுதல், ஷைத்தானுடைய தூண்டுதல். அப்போ இன்னல்லது இன தக்கவ், இறைச்சே முடியவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தானிடம் இருந்து இப்படி ஒன்று வந்து தான் ததக்கரு, உடனே ஞாபகம் அடைந்து விடுவார்கள், இது ஷைத்தானுடைய வேலை, இது ஷைத்தானுடைய வேலை. ஃபைதாஹும் முபசிரூன், உடனே அவர்கள் பார்வையுடையவர்களாக மாறிவிடுவார்கள், அப்படின்னு என்ன, தெளிவுடையவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்கள், நஸ்ஹ், அல்லாஹு தஆலா குர்ஆனில் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு வார்த்தை நஸ்ஹ், இதெல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதல், எங்கிறது எல்லா காரியங்களிலும் மைனஸான அல்லது நமது உணர்வுகளுக்கு தெளிவாக விளங்கக்கூடிய விஷயங்கள், நரகத்துக்கு இழுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தூண்டுதல் ஏற்பட்டால் யாரு, வஸ்வஸ், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய தூண்டுதல். இப்போ அடுத்ததாக அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரி நாஸ், 5வது வசனம், அல்லது யுவஸ்விஸ் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் வஸ்வாஸ் என்று சொல்லிட்டு, ஹன்னாஸ் என்று அவனுடைய சிஃபத்தை பண்பை சொல்லிட்டு, அல்லது யுவஸ்விசு ஃபி சுதூரி நாஸ், அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நாசின் உள்ளங்களில் வஸ்வாசை அதாவது எண்ணங்களை, தவறான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான், தவறான தூண்டுதல்கள், எண்ணங்களை விட ஆழமானது இது, சரியா, அரபில் அழகாக சொல்லுவாங்க ஹவாத்திர் அப்படின்னு சொல்லி, எண்ணங்களை விட ஆழமானது, அவைகளை யார் ஏற்படுத்துகிறான், ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். இன்னும் சொல்ல போனால் எண்ணம் என்றது எங்களுக்கு ஒன்று தான், இதை ஒரு 100 பிரித்து விளங்கிட்டா ஒவ்வொன்றா ஷைத்தான் செட் பண்ணுவான், 100 பிரிங்க எண்ணங்களை, சின்ன சின்ன சம்மந்தமே இருக்காது, அங்கே ஒரு துண்டு இங்கே ஒன்று போட்டு போட்டு ஒரு எண்ணமாக உருவாகிறதுக்கே அவன் தான் காரணம், இது ஒரு சின்ன எண்ணம் அடிக்கணும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணம் வருவதற்கே 100 எண்ணங்களை என்ன செஞ்சுப்பான்,
கிரியேட் பண்ணிப்பான். அப்ப இந்த மாதிரியான உள்ளவன் தான் அவன். இதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இதுல நீங்க என்னடா, நாசுகளின் உள்ளங்களில் இந்த மாதிரியான தவறான எண்ணங்களை அவன் ஏன்னா நாசன் மொழிபெயர்க்கிறான், மனிதன் மொழிபெயர்க்காம அதில் உள்ள விஷயத்தை சொல்றேன், ஏற்படுத்துகிறான் அப்படின்னு. இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், தஃப்ஸீர் ஆசிரியர் விரிவுரை ஆசிரியர்களுக்கு மத்தியில் நாசின் உள்ளங்களில் என்றதுல இந்த நாஸ் என்ன, மனிதர்களின் உள்ளங்களில் ஏற்படுத்துகிறான் மொழிபெயர்க்கிறதா அல்லது ஜின்கள் மனிதர்கள், இந்த ரெண்டு பேரையும் பொதுவான குறிக்கக்கூடிய பொதுவான சொல்லா இது. ஏன்னா சைத்தான் ஜின்களை தான் கெடுக்கிறான். சைத்தான் வந்து மனிதர்களை மட்டுமல்ல, ஜின்களுடைய அதாவது கெட்டுப்போன சபிக்கப்பட்ட ஒரு இனம்தான் இந்த சைத்தான் இனம். தௌபா அவர்களுக்கு கிடையாது, மன்னிப்பவர்களுக்கு கிடையாது. அப்ப அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, ஜின்களையும் வழிதவரை செய்யறாங்க, மனிதர்களையும் என்ன செய்யறாங்க, வழிதவரை செய்யறாங்க. அப்ப ஃபீ சுதூரின் நாஸ் என்பது இரண்டு பேரையும் குறிக்குதா, இப்படி என்ற ஒரு கருத்து முரண்பாடு என்ன செய்கிறது, இருக்கிறது. அதனால தான் அப்படி என்ன செஞ்சேன், மனிதர்கள் என்று சொல்லாம நாசுகளின் உள்ளங்கள் சொன்னேன். நாஸ் என்ற என்ன நம்ம புரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி பாருங்க, சஹீஹுல் புகாரியில் 4715 இலக்கத்தில் வருது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லதீன யதுஊன யபதகூன இலா ரப்பிஹிமுல் வசீலா, அவர்கள் தான் தங்கள் இறைவன் பக்கம் நெருங்க வசீலாவை அதாவது தேடிக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு இதுன்னு வருது. அப்போ இதில் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் கான நாசும் மினல் ஜின் யுபதூன ஃப அஸ்லமு, இது குறிப்பது யாருக்கு தெரியுமா என்ற ஒரு விளக்கம் சொல்கிறார். ஜின்களில் சில நாசுகள் வணங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஜின்களில் சில நாசுகள் வணங்கப்பட்டு கொண்டிருந்தார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப இந்த நாஸ் என்ற சொல்ல எதுக்கு யூஸ் பண்றார், ஜின்கள்ல உள்ளவங்களுக்கு. அப்ப இந்த அடிப்படையில் ஜின்கள்ல உள்ளவர்களுக்கும் நாஸ் என்ற சொல் என்ன செய்யப்படும், யூஸ் பண்ணப்படும் என்ற அர்த்தம். அடுத்ததாக குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், இன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலிம் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா, சூரா ஜின்ல வருது. மனிதர்களிலே உள்ள சில ரிஜால்கள் ஜின்களிலே உள்ள சில ரிஜால்களிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள். ரிஜால் என்ற ரஜுல் யாருக்கு குறிக்கும், மனிதனத்துக்கு குறிக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா பிரிஜாலு மினல் ஜின்னி, ஜின்களில் உள்ள ரிஜால்களிடத்தில் பாதுகாப்பு தேடினான் வருது. இப்போ குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்குது, யூஸ் பண்ணப்படி நஃபரும் மினல் ஜின், ஜின்களில் இருந்து சில நபர்கள், நபர் யாரை யூஸ் பண்ணுறது, மனிதர்களுக்கு. எனவே என்ன சொல்றாங்கன்னா, ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ், மொழிபெயர்க்கிறாங்க நாஸ் பொதுவானதாக ஜின்களிலும் மனிதர்களிலும் உள்ளவர்களின் இதயங்களில் என்ன செய்கிறார்கள், வீண் சந்தேகத்தை இவன் ஏற்படுத்துகிறான். உனக்கிட்டா, அதாவது ஃபீ சுதூரின் நாசி மினல் ஜின்னத்தி ஒன் நாஸ், அப்போ மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள நாசுகளின் உள்ளங்களில் உள்ளவர்களின் உள்ளங்களில் வீண் சந்தேகங்களை இவன் என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான் அப்படி என்று மொழிபெயர்க்கிறான். ஆனால் இந்த அதாவது இந்த கருத்தை வந்து ஓரளவு சரி காணுகின்ற நிலைமையில தான் நானும் இருந்தேன். ஆனாலும் கூட மற்ற அறிஞர்களுடைய கருத்தை பார்க்கறதுல இமாம் ஷின்கைதி, அதே போல் இமாம் இப்னு தைமியா, அதே போல் இமாம் இப்னு கதீர், இது போல் நிறைய அறிஞர் தபரியெல்லாம் இந்த கருத்துலாம் வைக்கிறப்ப நான் சொன்ன கருத்தில் ஃபஸ்ட்டு சொன்ன கருத்தில். ஆனால் அதே போல் இமாம் ஜமஹ்ஸ்ரீ, அவர் ஒரு மூத்தசிலா கொள்கை உள்ள வந்தார், மொழி ரீதியாக அவர் என்னது கொஞ்சம் முன்னிலையில் உள்ளவர். இவங்க போன்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து ஒத்தே வராது, திருப்பி அல்லாஹ் மறுபடி நாசை கொண்டு வரன்றது குர்ஆனுடைய நடைமுறைக்கும் குர்ஆனுடைய உபயோகத்துக்கும் பொருத்தமே இல்லை. அடுத்தது இந்த நீங்கள் வந்து பிரிஜாலிம் மினல் ஜின் என்றெல்லாம் சொல்கிறீங்களே, குர்ஆனில் பிரிஜாலிம் மினல் ஜின்னு வந்துட்டு ஜின்களில் உள்ளவர்கள்னு வந்திருக்குது, இங்கே நாசன்றது வரலையே, ஃபீ சுதூரின் நாசன்று தானே இருக்குது. சரியா, ஃபீ சுதூரின் நாசன்று இருக்கிற டைமில் எப்படி இது அதுக்குள்ளே என்ன செய்யும் போகும், இது பொருத்தமில்லை குர்ஆனுடைய அணுகுமுறைக்கும் இது என்னது பொருத்தம் இல்லை அப்படின்னு என்ன செய்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். இந்த விமர்சனமும் என்னது ஓரளவுக்கு அதை சரியான ஒரு விமர்சனம் கிடக்கான மொழியில் அப்படி ஒரு பாவனையே இல்லை என்றாங்க, நாதிராக அல்லது என்னது அல்லது ஜின்னோடு சம்மந்தப்படுத்தி நேரடியாக. உதாரணமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் செய்தி எப்படி வருது, நாசும் மினல் ஜின்னடே வருது, இதில் அப்படி என்ன செய்யலை வரவில்லை அப்படி என்று சொல்லி விமர்சித்து இதை என்ன செய்கிறார்கள், மறுக்கிறார்கள். அல்லாஹு ஆலம், அந்த கருத்தும் என்னது மிகவும் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் அப்படி மொழிபெயர்த்தமெண்டா, அது ரெண்டாவது அடிப்படையில் மொழிபெயர்த்தன எப்படி தெரியுமா, ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் அவன் என்ன செய்கிறான், வீணான சந்தேகங்களை ஏற்படுத்துகிறான். மினல் ஜின்னதி ஒன்னாஸ், இத்தகையவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள். சைத்தான் தான் இந்த வேலையை செய்கிறான், ஆனால் சைத்தாண்ட இந்த செயல் மூலம் தூண்டப்பட்டு இந்த மாதிரி மறுபடி என்னது செகண்ட் வேலையை அவர்கிட்ட வாங்கி செய்யக்கூடியவர்கள் யார் யார் நினைக்கிறாங்க, மனிதர்கள் நினைக்கிறாங்க, இதை நினைக்கிறாங்க. இதில் பாபத்தானதுன்னு சொல்கிறாங்க, அதை தெரியுமா, சைத்தானுடைய வஸ்வாசை விட, சைத்தானால் வஸ்வாஸ் பண்ணப்பட்டவன் ஏற்படுத்துகிற வஸ்வாசிக்குதே
அதுதான் பாதி பண்றாங்க. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? இப்ப சைத்தான் வந்து என்ன செய்யறான், ஒரு வீணான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறான், வீணான உணர்வுகளை ஏற்படுத்துறான். ஒருத்தன் அவன் வந்து இவன் தான் ஏற்படுத்தினான், இவன் 100 பேருக்கு இவன் தான் ரீசன். இவன் போய் என்ன சார் தெரியுமா, இவன் வந்து சைத்தான் எவ்வளவு விளங்கப்படுத்தினானோ அதுல இருந்து இவன் ஒரு விளக்கம் என்ன செஞ்சு எடுத்து அதை கிரியேட் பண்ணி கூட்டி குறைச்சி மிக டேஞ்சர் ஆனால் ஏன் இவன் நேரடியா பேசலாம், இவனுடைய எல்லா விஷயங்கள் அணுகுமுறை இப்படி இருக்குது. அதனால ஷயாத்தீனல் இன்சிவல் ஜின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனித ஜின் சைத்தான்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதே போல அவர்களுடைய சைத்தான்களை அவர்கள் சந்தித்தால், வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய சைத்தான்கள்ட்ட அவர்கள் போனால் இப்படின்னு மனிதர்களை பத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றா. எனவே நிறைய அறிஞர்களுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, சைத்தானுடைய அந்த வஸ்வாஸ் ஏற்படுத்துதலை விட அதன் மூலம் பாதிக்கப்பட்டவை ஏற்படுத்தக்கூடிய வஸ்வாசுடைய பலம் அதிகம். எனவே இந்த வஸ்வாசுடைய பாதுகாப்பு தேடுகிற நேரத்தில் மூலகர்த்தாவான சைத்தானிடம் இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும். அதே நேரத்தில் இவன் வஸ்வாஸ் ஏற்படுத்தி நம்மளது உள்ளத்தை குழப்ப வருகின்ற மனிதர்களை விட்டு என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும் என்றது மிகவுமே ஒரு அசன், அதாவது நல்ல ஒரு சிறந்த ஒரு விளக்கமாக நான் என்ன செய்யறோம் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அல்லாஹுவாலம், அதாவது ஆரம்ப கருத்து நான் ஒரு கொஞ்சம் காலத்தில் இந்த தஃப்சீரை செஞ்ச நேரத்தில் அது ஒரு பொருத்தமான ஒரு கருத்தாக என்ன செஞ்சது நான் அறிந்திருந்தேன். ஆனால் இந்த விளக்கம் என்னது மிகவும் நீட்டாக இருப்பதை நம்ம பார்க்குறோம். நிறைய அறிஞர்களுடைய மறுப்பு வந்து இதில் பொருத்தமான இந்த விளக்கத்தை என்ன செய்கிறது குறிக்கிறது. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, என்ன பலமாகவும் இருக்குது இந்த விளக்கத்தில், ஒரு பெரிய ஒரு பலமும் இருக்குது. ஏன்னா எம்மை வந்து நேரடியாக சந்திக்கக்கூடியவனுடைய தாக்கம் எமக்கு அதிகம். அவன் சைத்தானால் ஒத்தனை தூண்டி விட்டா என்னது போதுமானது, ஒத்தனை தூண்டி விட்டால் போதுமானது இந்த அமைப்பில் என்னது பரவிருக்கு. இந்த வஸ்வாஸ், வஸ்வாஸ் என்பது எல்லா இடத்துலையும் ஏற்படும், கொள்கையில் ஏற்படும், எல்லா விஷயங்களும் என்ன செய்யும் ஏற்படும். நம்ம வெறுமனை நினைச்சது கூட வஸ்வாஸ் என்றது அஹ்லாக்கான விஷயங்களை மட்டும்தான் ஏற்படும் உண்டு, எல்லா விஷயத்திலையும் வஸ்வாஸ் என்ன செய்வான் சைத்தான் ஏற்படுத்தும். வழிகேட்டுக்கான சைத்தானுடைய முதல் ஆயுதமும் பிரதான ஆயுதமும் எது வஸ்வாஸ். எப்படி சொல்லக்கூடாது, சைத்தானால வெறும் வஸ்வாசம் மட்டும்தான் ஏற்படுத்த முடியும்னு சொல்லக்கூடாது. வஸ்வாஸ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது கொண்டு வந்து வெளியே வச்சது, சைத்தானுடைய முழு ஆயுதமே அது வஸ்வாஸ். வீணான சந்தேகங்களை கிரியேட் பண்ணி ஒத்தனை பாதிக்கடைய வச்சிடுறது, அவன் தான் எல்லாரையும் என்ன செய்யறது நாசமாக்கிறது. இதுதான் உலகத்தில் உள்ள பிரச்சனை. அப்போ உதாரணமாக நான் பார்க்குறோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயத்தில் ஒரு அவதூறு வந்தது. முதலாவது காரணம் உபை இப்னு சலூல், அவன் தான் என்ன செஞ்சு அவதூறு பரத்தினா. பாதிக்கப்பட்டது யாரு, ஹசான் இப்னு சாபித், மிஸ்தஹர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்னா பின் துஜஹஸ், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சகோதரி, எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க. எதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டாங்க, உபை இப்னு சலூல்கிட்ட சைத்தான் போட்ட தூண்டுதல். அவன் வெளியே சொன்ன உடனே நல்ல நபித்தோட என்ன செஞ்சாங்க, அதை உள்வாங்கி பரத்த ஆரம்பித்தான். அப்போ இது மனிதர்களுடைய வஸ்வாஸ் அதை விட பலமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கண்டிக்கிறாங்க இரவு நேரத்தில், யாரோட சஃபியா ரதியல்லாஹு அவர்களோட ஏத்திகாஃபில் ரசூல் அங்கே இருக்கிறாங்க. பார்ப்பதற்காக சஃபியா ரதியல்லாஹு அங்கே வராங்க. வந்த பின்னால் சஃபியா ரதியல்லாஹு அவர்களை வீடு வரைக்கும் விட வேண்டும் என்பதற்காக ரசூல் ஸல்லம் போகிறேன். இதான் சம்பவம். போகிற நேரத்தில் இரவு நேரம், அப்போ இரண்டு பேர் இருக்கிறாங்க. ரசூல் அங்கே கண்டோடனே அவங்க ஒதுங்கினாங்க. ரசூல் ஸல்லம் ஆலா ரிஸ்லிக்குமா நில்லுங்கண்ணாங்க, விட்டுட்டு வந்தாங்க. இன்னஹா சஃபியா, யாரு சஃபியா, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் மீது நம்ம சந்தேகப்படுவோமா, உண்மை அவர்கள் சொன்னது ஆழ்மனதிலிருந்து உண்மை, உங்கள் மீது நாங்கள் சந்தேகப்படுவோமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சைத்தானுடைய வஸ்வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் அடிப்படையில் சொல்றாங்க, என் மீதும் சந்தேகப்பட வைப்பான், என் மீதும் சந்தேகப்பட வைப்பேன். இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினிபின் ஆதம மஜ்ரத்தம், இரத்த நாளங்கள் ஓடுகின்ற இடங்கள்லாம் சைத்தான செய்யறான் ஓடுகிறான். ஒப்பிட்டு பாருங்க, அக்ரபு இலைஹி மின், அதாவது மினல் மின் ஹப்ளில் வரீத், இரத்த நாளங்கள் விளங்கிட்டா. அதை விட மிக நெருக்கமானவனா அவன் அங்க வரைக்கும் வருவான், விளங்கிட்டா. எல்லா பிரதேசங்களையும் வஸ்வாஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் சைத்தானுக்கு என்ன செய்கிறது, அந்த தூண்டுதல் சைத்தானுக்கு இருக்கிறது. அதனால் உங்களையும் ஏற்படுத்தலாம் என்றார் நல்ல மனிதர்கள். ஆனா ஏற்படுத்தி ரசூல்லாங்களையும் பிரிச்சு என்ன செய்யலாம், எல்லா விதமான வேலைகளையும் அவனுக்கு செய்வதற்கான ஆற்றல் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அடுத்ததாக இதில் நாங்கள் அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஸ்வாஸை பற்றி பேசக்கூடிய இன்னும் சில முக்கியமான அம்சங்கள் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சஹீஹ் முஸ்லிமில் 7286 வசனம், அப்துல்லா இப்னு மசூதுல அறிவிக்கிறாங்க, மா மின்கும் மின் அஹத், உங்களில் எவராக இருந்தாலும் இல்லா வகது உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின், ஜின்னில் உள்ள அவரது சைத்தான் அவருக்கு என்னது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கு. எல்லாரோட என்ன செய்யறான் ஒரு, அதாவது வழிதவர செய்தல் என்ற சோதனைக்கு சைத்தானோட என்ன செய்யறான் இருக்கிறான். அவனுக்கு பேர் கரீன், என்னது அவனுக்கு பேர் கரீன், நண்பர் கரீன், என்ன நெருக்கமாக இருக்கக்கூடியவர். சரி, இப்ப இவரு காடு ஐயா கேயா ரசூலுல்லா உங்களுக்குமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. ரசூலா சொல்றான், காலு ஐயா எனக்கும் தான்,
எனக்கும் தான் இல்லா, ஆனாலும் அன்னல்லாஹ ஆனனி அலை, அல்லாஹ் அவனுக்கு எதிராக எனக்கு என்ன செஞ்சிட்டான், ஒரு உதவி செஞ்சிட்டான், ஸ்பெஷல் ஒரு உதவி. ஏன்னா நபித்துவம் ரசூலுல்லாஹ் சம்பந்திக்கிறது அல்லாஹ்வுடைய தூது செய்தி, அதுக்காகவே அல்லாஹ்வுத்தால உதவி செஞ்சான், அவன் கட்டுப்பட்டுட்டான். சரியா, ஃபலா யாமுருனி இல்லா பிஹைர், அவனுக்கு எனக்கு அவன் நல்ல விஷயங்களை தான் என்ன செய்வான், ஏ அவனால் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, தீங்கான விஷயங்களை ஏ முடியாது, கட்டுப்பட்டு விட்டான் அப்படின்னு. ஏ முஸ்லீம் ஆகிவிட்டான் என்ன செய்யல, இதை மொழிபெயர்க்கல சிலர் அப்படி மொழி அவன் மொழி முஸ்லீம் ஆகிட்டான்னு சொல்லி அப்படி மொழிபெயர்க்கிறது இயலாது. இப்போ அடுத்ததாக இன்னொரு செய்தியை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சஹாபாக்கள் ஒரு சிலர் வந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார்கள். இது வந்து சுனன் அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி, சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி, 357 இலக்கம். அபூ ஹுரைராவை அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு சில மனிதர்கள் வந்து கேட்கிறாங்க, இன்னா நஜிது ஃபி அம்ஃபுசினா மா யதஆலமு அஹதுனா யதகல்லம பிஹி, பேசுறத நினைச்சாலே இவ்வளோ பயங்கரமான ஒரு விஷயத்தை எப்படி பேசுறது, இவ்வளோ பயங்கரமான சிந்தனையெல்லாம் நம்மளுக்கு வருகிறது, இவ்வளோ மோசமான சிந்தனைலாம் வருது என்று நாம் நினைக்கக்கூடிய அமைப்பிலான எண்ணங்கள் எமது உள்ளங்களிலே ஏற்படுகின்றன. அப்படி நாங்கள் நினைக்கக்கூடிய அந்த அந்த கதவை கொஞ்சம் முடியும், அந்த மாதிரி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எங்களது உள்ளங்கள் என்ன செய்யுங்க ஏற்படுகின்றன. எங்களால் அதாவது வெளியே சொல்கிறத நினைச்சா எங்களுக்கு கடும் பயங்கரம், வெளியே சொல்கிறத நினைத்தால் எங்களுக்கு பயங்கரம், ஆனால் எங்களால் என்னது அந்த எண்ணங்கள் உள்ளத்தில் என்ன செய்யுது ஏற்படுத்த நிறைய எல்லாரும் உள்ளங்களும் என்ன செய்ய ஏற்படும், பயங்கரமான எண்ணங்கள் எல்லா எல்லா விதமான வகையிலும் ஏற்படும், அல்லாவை பற்றியே ஏற்படும், அல்லாவை படைச்சவன் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு விட்டுருவோம், நபி ஆயிப்பாங்களா அப்படி சேர்ந்தா ஏற்படும், இல்லை நபி தான் நம்ம டக்குன்னு என்ன செஞ்சிருவோம் ஆறுதல் படுத்திடுவோம், இந்த மாதிரி இப்படியான எண்ணங்கள்லாம் வருதே அப்படின்னு கவலைப்படுவோம். குர்வான் குர்வான் ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அல்ல பொய்யா இருக்குமோ, குர்வானை வந்து உண்மை இருக்கிறது ஒருவேளை இது பொய்யாக இருக்குமோன்ற விசுவாசம் என்ன செய்யும் வரும், டக்குன்னு என்ன செஞ்சிருவோம் மனசில் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது, இது யார் போடுறது சைத்தான், நாங்கள் அதுக்கு மறுப்பு செய்கிறோம், ஆனால் மறுப்பு செஞ்சுட்டு மிச்சம் கவலைப்படுறோம், இப்படியான எண்ணங்கள் நம்மளுக்கு வருகிறது. இதை சஹாபாக்களே வந்து ரசூலாங்கிட்ட கேட்குறாங்க, ஒரு சில நபித்தோட வந்து ரசூலாங்கிட்ட கேட்குறாங்க, நல்லா தூதர் இப்படியெல்லாம் எங்களுக்கு என்ன இது இதுதான் என்ன என் நினைச்சாங்கிட்ட அதில் வரலை, ஆனால் இந்த எண்ணங்களை பற்றி வருது கேட்குறாங்க. ரசூல் சொல்லான்னு சொன்னாங்க, ஒக்கது ஒஜத்துமு, அப்படி எண்ணங்கள் வருகிற நேரத்தில் இப்படியெல்லாம் நினைக்கிறோமேன்ற கவலையை நீங்கள் உணர்ந்தீர்களான்னு கேட்குறாங்க. ரசூலாம் உணர்ந்தீர்களான்னு கேட்டேன், காலு நாம் அப்படி ஒரு கவலை வருது, இந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு கவலை வருது, சொல்றதை நினைச்சா பயங்கரமா இருக்குது. அப்போ ரசூலா சொன்னா, தாக்க சரியாகுல் ஈமான், அதுதான் தெளிவான ஈமான்டாங்க. ரசூலா ரசூலா சொல்றாங்க, அதுதான் உங்களது உச்சகட்ட ஈமான், அந்த இடத்துக்காங்கள நீங்க விடுறீங்களே பாருங்க அவனை, இதுதான் ஈமான்டாங்க. ரசூலா இந்த எண்ணங்கள் வரத்தான் செய்யும், ஏன்னா இந்த உலகத்துல நாங்க கண்ணால காணலை, எல்லா விஷயத்தையும் எப்படி நம்புறோம், ஆய்வின் மூலம், அல்லாஹு தாலா காண்றுகின்ற அந்த அத்தாட்சியின் மூலம், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நாங்கள் நம்புகிறோம். இஸ்லாம் அதை மதிக்குது, அந்த நம்பிக்கை கண்டா வரக்கூடிய இல்முக்கு இஸ்லாம் கொண்டு போகல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம கண்டா வரக்கூடிய ஒரு அறிவு ஏற்படும், அந்த இடத்துக்கு இஸ்லாம் என்ன செய்யல அதை கொண்டு போகல, அது இது சோதனை, கண்டால் என்ற அடிப்படையில் மாதிரி சோதனை வச்சிருந்த இது பாருங்க என்று சொல்லி ஒன்று காட்டிட்டு, இதை நீங்கள் நம்புகிறீர்களா, இதை புத்தகம் மட்டும் நம்புகிறீர்களான்னு கேட்டால் இதில் எல்லாரும் என்னது வெற்றி வருவாங்க, மறைத்து தான் சோதனையே நடக்கும், மறைச்சி தான் சோதனை நடக்கும், இந்த சோதனையில ஆதாரங்களையும் முன்னால் உள்ள அவதானிப்புகளையும் வச்சு நம்ம நம்புறோம் பாருங்க. ஆனா செய்தா என்ன செய்வான், அங்க போக முந்தி காண்றதுக்கு முந்தைய வழி எடுத்துடணும் என்ற முழுமையான முயற்சியில் என்ன செய்வான் இருப்பான், நம்மளுக்கு எதிராக உள்ளம் பேசுதா, அதான் என்ன செஞ்சாங்க ஈமான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் சொல்லும் பாருங்க, இந்த கேள்வி எங்க கேட்டிருக்காங்க, சஹி முஸ்லிமிலே 364 இலக்கம். அபு ஹுரைரா பார்த்து ரசூலா சொல்றாங்க, அபு ஹுரைராவே, லா யஸாலு அன்னாஸு யஸ்அலுனகும் அனில் இல்மி ஹத்தா யகூலு ஹாதல்லாஹு கலகனா ஃபமன் கலகல்லாஹ், மக்கள் அறிவை பற்றி கேட்கிற என்று சொல்லி கேட்டு கேட்டு அல்லாஹ் எங்களை படைச்சான், ஓகே அல்லாஹ்வை யார் படைத்தான்னு கேட்கும் வரைக்கும் போவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அந்த இடம் வரைக்கும் போவார்கள் அப்படி என்றுட்டு அபூ ஹுரைரா சொல்லிட்டு ஒரு மனிதனை கைப்பிடிச்சுக்கின்னு போறாரு, ஃபகால சதகல்லாஹு வரசூலும், அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மை உரைத்தார்கள், கது சஹலனி இஸ்னானி வஹாதா தாலித், இதுவரைக்கும் ரெண்டு பேர் என்று அப்படி கேட்டாங்க, இவர் மூணாவது நபர். நாங்கள் எப்போ கேட்டாங்க, நபித்தோருடைய காலம் முடிஞ்சு அப்பயே கேட்டாச்சு, அல்லாஹ்வை படைச்சவன் யாரு அப்படின்னு சொல்லி என்னது அப்பயே கேட்டுட்டாச்சு, இதுவரைக்கும் ரெண்டு பேர் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க, இவர் மூணாவது நபர் என அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படின்னு அர்த்தம் என்ன, நம்ம வந்து அதாவது அறிவுகட்டத்தனமாக நம்பணும் அப்படின்னு சொல்லுன்னு அர்த்தமா, அப்படியே இல்லை, எதில் அறிவில்லையோ அதில் ஆய்வு செய்யாதீங்கன்னு சொல்லுது, அவ்வளோதான், எதில் அறிவில்லையோ எதில் ஆய்வு செய்யக்கூடாது, இவ்வளோ மனிதனால் வந்து அதுக்கு எங்களை சிந்திக்கலாது, வெற்றி தோல்வி ரெண்டுக்கும் இது இல்லாமல் முடியுது, போட்டியில் இன்னொன்று எப்படி கொண்டு வரலாம், முடிவு போட்டியுடைய முடிவேண்டி எடுத்தால் வெற்றி தோல்வி இவ்வளோதான் கொண்டு வரலாம். சைபருக்கு முன்னால் ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா என்ன செய்கிறது,
நம்மளால முடிஞ்சது அந்த ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் தான் சிந்திக்கும். சரி, நீங்கள் புதிதாக யோசித்து ஒரு நம்பர் சொல்லுங்கன்னா மனசு என்ன செய்யாது, அதுக்கு அங்கே போகாது. புதிதாக இவ்வளோதான் நம்பர் எப்படி சொல்லுவீங்க? கூட்டி தனியாக இந்த ஒன்பதுக்குள்ளேயும் வராமல் தனி எழுத்தா இன்னொரு நம்பர் சொல்லுங்கன்னா என்ன சொல்ல, உழம்பிட்டு தான் போகலாம். நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ காணப்பட்ட நிறங்களை தவிர்த்து இன்னொரு நிறம் சொல்லுங்களேன்னா அவ்வளோதான். அதுக்குள்ளே போய் ஒரு ஆள் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தா இன்னொரு நிறம் இருக்கத்தானே உடம்புட்டு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தா அது அவருடைய ஜகல். அதே மாதிரி உலகத்தில் நாங்களாம் படைக்கப்பட்டோம் என்பதை ஆய்வு செய்து ஏற்றுக்கொள்ளுதல் உண்மை. ஆனால் படைத்தவனும் படைக்கப்பட்டிருக்கணும் என்றது குதர்க்கம். நம்ம ஆய்வு செஞ்சுட்டே போனோம்னா நாமெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ படைப்பாளனுக்கு உள்ள சிந்தனையை இறைவன் ஒரு கெப்பாசிட்டி தான் வைப்பான், உன்னால் இவ்வளோதான் சிந்திக்கலான். அது முடிஞ்சது. அதோட அதில் அர்த்தம் மூளையொன்று தந்ததுனால அதில் அர்த்தம் எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சிந்திக்கலாம்னு அர்த்தம் அல்ல. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி. காதை தந்ததால அர்த்தம் வானத்தில் நடக்கிற அந்த கோலில் நடக்கக்கூடிய சவுண்டெல்லாம் எங்களுக்கு கேட்கலாம்னு அர்த்தமா? தெரியாது எங்களுக்கு. காதலிக்கு தானே உங்களுக்கு, அப்போ எதுவும் கேட்குது இல்லைன்னு கேட்டால் கேட்குறோம் மனைவி. அதே மாதிரி தான் மூளை இருக்கு தானே, ஏன் யோசி அதுக்கு எங்களை போகலை, அதுக்கு அதுக்கு எங்களை என்னது எங்களோட சிந்தனை போகவில்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி இடங்களில் என்ன செய்யணும்? இவ்வளோதான். ஆண்களின் பிள்ளை பெறுவதில் உள்ள விஞ்ஞான ரீதியாக பேசலாமா? விளங்கிட்டான் கேட்குறேன். இதையும் இன்றைக்கு அந்த லெவலுக்கு ஆகிட்டாங்க, விளங்கிட்டான். அப்போ அதுதான் இயற்கையான விஷயம். பெண்கள் பிள்ளை பெறுவதும் ஆண்கள் பிள்ளை பெறாமல் இறைவன் படைத்த அமைப்பு இது. நம்ம என்னதான் விளக்கம் சொல்லிட்டா, ஒரு விளக்கம் சொல்லலாம், பெண்கள் ஆண்ட அந்த அமைப்புல ஆண்கள் இல்லை இது சொல்லிட்டீங்களே, ஏன் இல்லைன்னு கேட்டால் எப்படி போய் சொல்றது? அதான் கேள்வி. விளக்கம் சொல்லி இன்ன காரணமாக அது இல்லை. ஏன் இல்லை? ஏன் 21 நாளில் வந்து அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிக்கணும், 15 நாளில் பொறிச்சா என்ன கேட்டால் என்ன விளக்கம் சொல்றது? உலகத்தில் எந்த விஞ்ஞா அவங்க சொல்லலாம் இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடைத்து அப்படி உருவாகுவதற்கு அது 21 நாள் தேவைப்படுது. ஏன் அது 15 நாள் தேவைப்படலை? பதில் சொல்ல இயலாது. அப்போ குதர்க்கமாக கேட்கணும்னு ஒருத்தன் நினைச்சான்னு வைங்களேன், இங்கெல்லாம் கேட்கலாம், எவ்வளோ கேட்கலாம், பெரிய எந்த விஞ்ஞானி இருந்தாலும் என்ன செய்யலாம் இதில் கேட்கலாம். அப்போ இந்த நம்மளுக்கு எது மாலை சலக்க பிஹி இல்ம், உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் இணை வைக்காது என்று சொல்கிற நேரத்தில் உனக்கு அறிவில்லாத விஷயம்ன்றே என்ன செய்யுது இஸ்லாம் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இப்படி கேட்கும் வரைக்கும் ஒரு நாள் வரும். அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடணும்? பாதுகாப்பு திருநாள்ட்டு அவது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து முஸ்லீம்லேயே வரக்கூடிய செய்தி 5868 இலக்கம். ஒரு மனிதர் வரார் 5858 உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் வரார், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கிராஅத்தி யல்பிஸுஹா அலைய. தொழுகிற நேரத்தில் ஷைத்தான்ட வரான், என்ன தொழுக ஓதையெல்லாம் இருக்குது, ஓதினா குழப்பறான் செல்லறிக்கை. அப்படி ஓதுற நேரத்தில் என்ன செய்யும்? என்ன ஓதினும் மனநத்தால் மறந்து போகிறதுக்கு அது வேறு, ஆனால் அதெல்லாமல் நம்ம ஒரு ரக்காத்து போயிடுவோம், சூரத்துல் ஃபாத்தியா ஓதினோமா, எது வளமையாக செய்கிறோமோ அதில் சந்தேகத்தை ஏற்படுத்துவோம். ஏன்னா வளமையாக செய்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவோம் எது ஞாபகம் வராது, நம்ம ப்ளே பண்ணி செஞ்சு ஞாபகம் வராது. சூரத்துல் ஃபாத்தியா நம்ம வளமையாக ஓதுறது, அதனால் ருக்கு போனவர் தான் என்ன செய்யும், ஓதினோமான்ற சந்தேகம் என்ன செய்யும், ஏன்னா வளமையாக செய்கிறது. எது வளமையாக செய்யலையோ உடனே எங்களுக்கு தெரியும், வளமையாக செய்கிறது மறந்துடும், நம்ம செஞ்சமானு மறந்துடும். நிறைய பேருக்குள்ள நோய் என்ன கதவை பூட்டிட்டு வெளியே வந்துட்டு கதவை பூட்டினமா அப்படி என்ற சந்தேகம் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க, நாங்களும் அனுபவிச்சுக்கிறோம். அப்படியா இல்லை, ஏது வருது நம்ம வளமையாக என்ன செய்வோம், பூட்டிடுவோம். அதனால் அதை செஞ்சமான கேள்வி என்ன செய்யும் வந்து கண்டே இருக்கு. இதை பயன்படுத்தி செய்தா என்ன செய்வான், எல்லா விஷயத்துலையும் வசுவாசி, நீ ருக்கு செஞ்சியா செய்யலையா, ஒரு சுஜு செஞ்சியா ரெண்டாவது சுஜு செஞ்சியா, இதை ஏற்படுத்துவான். இது ஒருவருக்கு என்ன செய்யுது, கூடுதலாக ஏற்படுகிறது. ரசூலான் வந்து முறைப்படுறான், ரசூலாங்க சொல்கிறான், தாக்க செய்தானு யகாலு லஹு ஹன்சப் அல்லது ஹின்சப், அது ஹின்சப் என்று அழைக்கப்படக்கூடிய செய்தான். சுபஹானல்லாஹ், சைத்தான் ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா பாருங்க, தொழுகை கெடுக்கிறது விளங்கிட்டா, ஹன்சப் என்ற சைத்தான் தான் இதை என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். அப்படி என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, நீ அவனை உணர்ந்தால், இந்த மாதிரி வரக்குள்ள அவனை உணர்ந்தால், அவனை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுங்கள். அலா யசாரிக்க தலாதன், இடது பக்கத்தில் அந்த அதாவது உமிழ்வது போல நம்ம துப்புறது போல என்ன செய்யுங்க, செய்யுங்க. தஃபலைன்றது அப்படித்தான், அதை உமிழ்றதில்ல மூன்று முறை என்ன செய்யறது, செய்யறது. இது நம்ம தனிச்சு தொழுகிற நேரம் தான் இதை குறிக்கும், ஜமாதா தொழுகிற நேரத்தில் என்ன செய்யறது அந்த மாதிரி நடந்து கொள்ளல. அப்படியே நம்ம ஏன்னா அது வந்து முறையில்லை, அப்படியே நம்ம வந்து அதாவது உமிழ் அப்படி செய்வதாக இருந்தாலும் கூட அது பாதிக்காத முறையில் என்ன செய்யணும், அது இருக்கணும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்கன்னா, இந்த உணர்வு ஏற்படுத்துகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், முதலாவது அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அல்லது அவது அவுது பில்லாஹி சமீல் அலி மின ஷைத்தான் ரஜீம், எப்படியோ அல்லது அவுது பில்லா அப்படி சொல்லிட்டு இடது பக்கத்தில் மூன்று முறை நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஷைத்தான் செய்ய மாட்டான், குறுக்கிற மாட்டான் அடிப்படையில் அப்போ சொல்கிறார், ஃபஃபால் தூ, நான் செய்தேன், தாலிக்க ஃபஅத்ஹபஹுல்லாஹு அன்னி, அல்லாஹ் உத்தர என்னை விட்டு என்ன செஞ்சிட்டான், அதை போக்கிவிட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களே, புகாரியில்
2528 இலக்கங்கள் விசுவாசோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வரக்கூடிய செய்தியை பாருங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ லி அன் உம்மத்தி மா வஸ்வஸத் பிஹி சுதூருஹா மா லம் தஅமல் அவ தகல்லம் அவ தகல்லம். அதாவது எனது உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான், உள்ளத்திலே ஏற்படக்கூடிய வஸ்வாசுகளை குற்றம் பிடிக்க மாட்டான். இறைவன் அதுகளை மன்னிச்சிட்டான், வஸ்வாசுகளை வீண் எண்ணங்களை இறைவன் குற்றம் பிடிக்க மாட்டான். மாலம் தஅமல், அதை செய்யாத வரைக்கும், அதை பேசாத வரைக்கும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்ன எழக்கூடிய எண்ணங்களை பற்றி தான், செய்யாத வரைக்கும் வேண்டா, உள்ளத்துக்கும் செயல்பாடு இருக்கு. விளங்கிட்டா? உள்ளத்துக்கும் செயல்பாடு இருக்கு, உள்ளம் நினைக்கிறது வேற, அதை செயல்படுத்துறது உள்ளத்துக்கும் இருக்கு. அமாலுல் குலூப் என்ன? உதாரணமாக என்னது, வேறு சிந்தனைகள் வரும். உதாரணமாக சினிமாவிங்க, அவர் சினிமா பற்றி ஒரு கற்பனை வருது, சினிமா பற்றி கற்பனை பண்ணுவோம் அப்படின்னு வந்தால் என்ன செய்யணும்? சினிமா பற்றி கற்பனை பண்ணுவோம் என்றது உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணம். இதுக்கு எல்லாம் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். கற்பனை பண்ணினா குற்றம், புரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் அப்படி வேற வேணும், கற்பனையில் வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், நம்ம சினிமா கற்பனை பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. கற்பனை பண்ணுறன்றது நம்மளோட செயல்பாடு, உள்ளத்துடைய நம்ம உள்ளத்தால் செயல்படுத்துகிறோம். அதை உள்ளத்தால் செயல்படுத்தினா குற்றம். வலாக்கின் பிமா கசபத் குலூபுக்கும், உங்கள் இதயம் சம்பாதித்தவைகள். கஸ்புல் குலூப், பொறாம எங்கே வரும்? உள்ளத்தில் ஏற்படும். ஒருத்தர் நினைக்கிறார் இவனை பற்றி பொறாம இப்படி செய்கிறான், அது வேறு. அவனை வஞ்சித்து மனசில் நினைச்சு என்னது, இவனை கொள்ளும், சரியா, இவனை அட்டிக்கணும், இவனை குத்தணும், இப்படி நினைச்சான்னு வைங்களே, என்ன அர்த்தம்? அவன் உள்ளத்தால் செயல்படுத்துறான். அப்போ அமலுள் குழு புரிஞ்சு நிறைய பேர் நான் உள்ளத்தால் வேண்டிய கற்பனை என்ன செய்யலாம், பண்ணலான்னு நினச்சிக்கிறான். அப்படி இல்லை, வஸ்வாஸ் என்றது உங்களோட உள்ளங்களில் எண்ணங்கள் ஏற்படும், போய் வரும். விளங்கிட்டா? அப்படியெல்லாம் வர, சரி, அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போகிறது வேறு, அதை பிளான் பண்ணி அதை உள்ளத்தாலே திட்டம் போட்டு அதை செயல்படுத்துறது வந்துருக்குதே, அது நீங்கள் உள்ளத்தால் செஞ்சுட்டீங்க, அல்லாஹுத்தால நிச்சயமாக என்ன செய்வான், அதுக்கு விசாரணை செய்வான். விளங்கிட்டா வித்தியாசம்? உள்ளத்தின் செயல், மாலம் தம்மல் என்பது உள்ளத்தின் செயல்பாடும் அதில் என்ன செய்யும், குறிக்கும். அதனால் இது நம்ம ஹதீஸில் பாருங்கள், அல்லாஹுத்தாலா உங்களது உருவங்களை என்ன செய்ய மாட்டான், பார்க்க மாட்டான், உங்களது உருவங்களை பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு வந்துட்டு ஹதீஸ்ல வலாக்கின் யந்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களது உள்ளங்களையும் உள்ளங்கள செயல்களையும் பார்ப்பான். தோற்றங்களை பார்க்க மாட்டான், அதுக்கு அர்த்தம் செயல்களை பார்க்க மாட்டான்னு அர்த்தம் அல்ல, செயல்பாட்டை இறைவன் பார்ப்பான். உள்ளத்துக்கும் செயல்பாடு உண்டு என்பதை என்ன செய்யணும் நாங்கள் புரிந்து கொள்ள, உள்ளம் அமல் செய்து உள்ளத்துக்கு அமல் இருக்குது, உள்ளத்தால் நல்லெண்ணத்துக்கு கூலி உண்டு, உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லெண்ணங்கள். உதாரணமாக நினைச்சுப்போம், இவனை பற்றி நல்லெண்ணம் நினைப்போம் மட்டும் நினைப்போம், ஆனால் செய்ய மாட்டோம், அதுக்கு கூலி கிடைக்குமா? போகிற வழியில் ஏதோ நல்லவன் நினைப்போம் மட்டும் ஒரு எண்ணம் மட்டும் வரும், அங்கே போகல நினைச்சிரு இவனா நல்லவனாயிப்பான் அப்படின்னு உண்மையாக செயல்படுத்திக்கிட்டு போவோம். இப்போ அந்த நல்லெண்ணத்துக்கு கூலி உண்டுன்னு அர்த்தமா? அது எண்ணமே இல்லை, நீங்கள் அது போனது அப்படி போய் வந்தது. இதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். என்ன கிடக்கைகள்னு சொல்லுவார்கள், அதுக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எதை விளங்கப்படுத்துகிறேன் என்று சொன்னால், வஸ்வாஸ், அதாவது வீண் எண்ணங்களை தோற்றுவித்தல் என்ற கருத்தை என்ன செய்கிறது எங்களுக்கு விளங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய இறைச்சகனை கொண்டும், மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய ஆட்சியாளனை கொண்டும், இலாஹின் நாஸ் மனிதர்களின் வணக்கத்திற்குரியவனை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், யாரை விட்டு, யாரிலிருந்து, மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், மீண்டும் மீண்டும் வந்து உள்ளங்களில் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்த, மனிதர்களுடைய உள்ளங்களில் வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய வஸ்வாசான ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லது யுவஸ்விசு ஃபிசுதுரின்னாஸ் மினல் ஜின்னதி ஒன்னாஸ், இப்படிப்பட்டவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஜின்கள் ஜின்களுக்கு, மனிதர்கள் மனிதர்களுக்கு, இப்படி செய்யக்கூடியவர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இவர்கள் அனைவர்களை விட்டு, அனைவரை விட்டு நாம் பாதுகாவல் தேடுகிறேன். இப்போ இந்த துவாவை நம்ம கேட்குறோம்டா, இது வஸ்வாசுக்கு எதிரான துவா. இது நம்ம ஆள் அன்று தினமும் தொடர்ந்து கேட்டு வந்தோம்டா, நம்ம சைத்தான் வந்து என்னது, நெருக்கத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், தூரமாக. இப்படி நினச்சி பாருங்க இந்த சூறா, இப்போ அவ்வளோ ஒரு எவ்வளோ போகக்கூடிய எங்களை வாழ்க்கையிலே வழிகேட்டுக்கு, தவறுகளுக்கு, கெட்ட செயல்களுக்கெல்லாம் அடிப்படையான அந்த வஸ்வாசை விட்டும் பாதுகாப்பு தேட வைக்கக்கூடிய ஒரு அம்சம், ஒரு சூறா. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இது போன்று என்ன எண்ணங்கள் வந்தாலும் இந்த சூறா என்பது எமது பாதுகாப்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூறா. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது ஃபஜ்ரிலே இந்த ரெண்டையும் தொழுதுட்டு, குல்லோ பிரபில் ஃபலக் குல்லோ பிரபின் நாசையும் ஓதிட்டு, கைஃபர ஆயித்த, நீங்கள் எப்படி இதை பார்த்தீங்க, நீங்கள் வந்து அதை எனது ஒரு பெரிய அளவாக நீங்கள் என்ன செய்யவில்லை, நினைக்கவில்லை என்று குபத்து பின் ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி உணர்த்திய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நேற்று இரவு எனக்கு
இரண்டு சூறாக்கள் இறங்கின. இது போன்ற எந்த சூறாக்கள் இதுவரைக்கும் எனக்கு இறங்கவில்லை. அவ்வளோ அழகான சூறான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறான்றதை பார்க்குறோம். இந்த சூறா இறங்கும் வரைக்கும் ரசூலாக மற்ற துவாக்களை கொண்டெல்லாம் பாதுகாப்பை தேடி கொண்டிருந்தார்கள். இது இறங்கியவுடன் இதை கொண்டு என்ன செய்தார்கள், பாதுகாப்பு தேடினார்கள் பார்க்குறோம். அப்போ அவ்வளோ பெருமதியான ஒரு அம்சம் நமது வாழ்க்கையில் இந்த மாதிரியான வீண் சந்தேகங்கள் வரக்கூடிய நேரங்களில், வீண் எண்ணங்கள் வரக்கூடிய நேரங்கள், வீணான கொள்கைகள் வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் குல்லாவது பிரபின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் என்ன, அது மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ்ன்றது அப்படியே மையப்படுத்தி சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேர்றது. அல்லது யுவஸ்வி சுஃபி சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் அப்படி சொன்னால் சைத்தான் என்ன செய்வான், விலகி விடுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாம் படித்த விஷயங்களை கொண்டு அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கியல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சூரத்துல் ஃபலக் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ்